அன்பின் நினைவர்களே, இப்போ நாம் வந்து நாளைக்கும் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லி நம்ம பார்க்குறாருந்தான்னு சொன்னால் நாளைக்கு பண்ண, ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சோன்னா நாளைக்கு வர்றவங்க அதை மிஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நாளைக்கு காலையிலேருந்து நம்ம வந்து ரெகுலர் சப்ஜெக்டை நம்ம இது பண்ணலாம். இப்போ இன்னைக்கு வந்து நாம் ஜெனரலாக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். சவுண்டை கொஞ்சம் குறைச்சா வைங்களேன், கரெக்டாக இருக்கா? சரி, நம்ம வந்து ஜெனரலாக இப்போ நான் இன்னும் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், ஆன்மீகத்தில் நிறைய பாதைகளெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். அதனால சும்மா நம்ம என்ன நடந்ததுங்கிறத ஒரு ஷேர் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம சப்ஜெக்டை வந்து நாளைக்கு பார்க்குற மாதிரி வச்சுக்குவோம். இப்போ என்னுடைய பொறுத்தளவில் ஒரு ஆவரேஜாக ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை மாதிரி தான் ஆரம்பித்தது. ஒரு ஸ்கூல் லெவல்லலாம் வந்து எனக்கும் ஆன்மீகத்துக்கு எந்த சம்மந்தமே இல்லை. ஒரு சராசரி மனிதன் வந்து எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தது. பிறகு அதே மாதிரி நாங்கள் படித்த டைமில் வந்து அப்போ பியூசி நீட் சொல்லி ஒரு வகுப்பு உண்டு. அதான் காலேஜில் வந்து இப்போ வந்து ப்ளஸ் டூ நீட் இருக்கிறது, அந்த காலத்தில் பியூசி நீட் இருந்தது. பியூசி வந்து அப்போ காலேஜில் சேர்த்துருந்தாங்க, ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ்ன்னு சொல்லி அந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும் பொழுது அங்கே அப்பவும் எனக்கு வந்து ஆன்மீகத்தில் எதுவுமே ஒன்றும் கிடையாது. ஆன்மீகம்னாலே ஒன்றும் இல்லை. இப்போ ஆன்மீகத்தை பற்றி ஜெனரலாக எனக்கு ஒரு அபிப்பிராயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த சாமியார்கள் இவங்களெல்லாம் பார்த்தான்னு சொல்லி சொன்னால், எனக்கு என்ன தோணுன்னு சொல்லி சொன்னால், அதாவது கடவுளெல்லாம் வழிபடத்தான் செய்யணும், இவங்க முழு நேரம் என்ன பண்ணுவாங்க, காய்கடை எடுத்துருக்குறாங்க, தாடியெல்லாம் வச்சுருக்குறாங்க, கடவுளை வணங்கிட்டு போகண்டேதான், இதுக்காக முழு நேரம்னு உட்காந்து என்ன பண்ணுவாங்க, எப்படி வணங்கிட்டே இருப்பாங்களான்னுட்டு எனக்கு அது ஏதோ நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயமா தான் எனக்கு அது படும். அதனால ஆன்மீகம்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாது. பிறகு வந்து நான் பியூசி கோர்ஸில் படிக்கும் பொழுதும் அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தெரியுமில்ல, இப்போ அந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒன்றா தான் நானும் இருந்தேன். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த படிப்பில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது, விளையாடுறது அந்த மாதிரி ஒரு ஜாலி குரூப்புங்கிற மாதிரி தான் அந்த மாதிரி இதுகளில் தான் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால என்னன்னு சொல்லி சொன்னால், அது வரைக்கும் அந்த எஸ்எஸ்எல்சி வரைக்கும், அது வரைக்கும் அந்த டென்த் வரைக்கும் கூட அந்த நேரத்தில் டென்த்து லெவன்த்து நீட் இருந்தது. அது வரைக்கும் ஓரளவு ஏதோ ஒரு இதில் பாஸ் பண்ணி வந்துட்டோம். காலேஜில் போனான்னு சொல்லி சொன்னால், தமிழ் எனக்கு கொஞ்சம் வரும் ஏற்கனவே, அதனால் தமிழ் மட்டும்தான் பாஸ் பண்ணிச்சது, இது எல்லாம் வாஷ் அவுட் ஆகிடுச்சு. ஆ, நீங்களும் அதே மாதிரி தானா? சரி, அப்போ சரின்னு சொல்லி பிள்ளையோடி சரி நம்ம வேண்டாம், நம்ம படிப்பு சரி அவ்வளோதான்ட்டு சொல்லி முடிவு பண்ணி, சரி பிறகு இருந்தாலும் நம்ம வீட்டில் உள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, சரி ஏதோ டியூட்டோரியல் காலேஜில் சேர்ந்து படின்னு சொல்லி டியூட்டோரியல் காலேஜுக்கு அனுப்பிவிட்டாங்க. டியூட்டோரியல் காலேஜில் போய் அங்கே ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரில. அங்கே போனாலும் அதே தான், அதே ரிசல்ட்டு தான் பிள்ளையோடி வந்தது. ரிசல்ட் ஒன்றும் முன்னேற்றம் இல்லை. பிற அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னால், பிறகு எனக்கே வந்து ஒரு சரி வர, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னே தெரியல. சரி நம்ம படித்து விட்டாச்சுன்னு சொல்லி சொன்னால், அந்த நேரத்தில் பியூசி ஃபெயிலுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கோப்பு, நமக்கு வந்து வேலை பார்க்குற அளவுக்குலே எதுவும் ஸ்கோப் கிடையாது. வேற என்ன தான் பண்ணணுங்கிற ஒரு நிலையில் சரி இப்போ படிப்போங்கிறது தொடர்றதுக்கு ஆரம்பித்தேன். அப்புறம் ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் சரி படித்து தான் முடிச்சிடும்ங்கிற மாதிரி பண்ணும்போது, அந்த அப்போ வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு பிறகு அது வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்திருந்தேன். சயின்ஸ் சப்ஜெக்டும் இது பண்ணி அது சயின்ஸ் சப்ஜெக்ட் பாஸ் பண்ணோம். அப்போ இங்கிலீஷ் அந்த நேரத்தில் வந்தது, இங்கிலீஷும் படையப்படியும் போயிட்டுது.
ஒரு இங்கிலீஷ் மட்டும் பழையபடி எழுதணும்னு சொல்லி வந்தது. அப்போ என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அந்த யூனிவர்சிட்டியை மாற்றிட்டாங்க. நாங்கள் ஒரு அப்போ வந்து எல்லாமே என்ன சென்னை யூனிவர்சிட்டிங்கிறதுல இருந்தது, இந்த என்டையர் தமிழ்நாடே சென்னை யூனிவர்சிட்டி தான். பிறகு அந்த டைமில் என்னன்னா, மதுரை யூனிவர்சிட்டியில் தனியாக பிரித்து சென்னை யூனிவர்சிட்டி வேறு மதுரை யூனிவர்சிட்டி வேறுன்னு வச்சுட்டாங்க. நாங்கள் வந்து மதுரை சென்னை யூனிவர்சிட்டியோடு சேர்ந்தனால சென்னை யூனிவர்சிட்டியில் எழுதுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு லிமிட்டட் ஸ்கோப் தான் இருந்தது. சரி, அதில் தான் எழுதணும்னு சொல்லி பார்த்தான்னு சொன்னால், அந்த இங்கிலீஷில் வந்து சிலபஸே மாற்றிட்டாங்க. பிறகு நம்ம அது வரைக்கும் படித்தது அப்படியே திருப்பியெல்லாம் எழுத முடியாது. அப்புறம் புதுசாக தான் பாடத்திட்டங்கள் எல்லாமே புதுசாக தான் படிக்க வேண்டி வந்தது. அப்போ அந்த படிக்கும் பொழுது அதில் வந்து ஒரு ஒரு நான் டீடைல் டெக்ஸ்ட் ஒன்று இருந்தது. அந்த நான் டீடைல் டெக்ஸ்ட்னு சொன்னால், ஒர்க்கர்ஸ் ஃபார் ஹியூமானிட்டின்னு சொல்லி, அதாவது சமுதாயத்துக்கு உழைத்தவர்கள்ங்கிற மாதிரி ஒரு இருந்தது. அப்போ நாங்கள் அதை என்னன்னா, எங்கள் இது வந்து ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து ஒரு இந்த படிக்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு சொன்னால், அப்படியே அந்த கிராமத்துக்கு வெளியே ஒரு பெரிய ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கும். அதாவது இப்போ டெசர்ட்னா ஒரு அங்கே எந்த வெஜிடேஷனுமே இருக்காது, மரஞ்செடி கூடயே இருக்காது. ஆனால் இங்கே வந்து ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கும், மணலெல்லாம் மணல் திட்டுத்திட்டாக இருக்கும். ஆனால் மரங்கள் இருக்கும், அந்த முந்திரி மரங்கள்லாம் இருக்கும். அது வெளியே போனோன்னா அந்த நல்லாயிருக்கும், நல்லா ஒரு போயிட்டு இருக்கலாம். அங்கே அது கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் அது, அதனால் அங்கே யாரும் ஆள் நடமாட்டங்கள் எதுவுமே இருக்காது. நம்ம படிக்கிறதா இருந்தானு சொன்னால் அங்கே அப்படியே போயிட்டே, நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம், படிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டே இருக்கலாம். போயிட்டு அதே மாதிரி நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால், அந்த புக்கை எடுத்து படிச்சுக்கிட்டே போகிறது. அப்புறம் திரும்பி வரும்போது இருட்ட ஆரம்பிக்கும் போது அப்படியே திரும்பி வந்துடுறது. அப்படி போகும்போது அந்த நான் டீடைல் டெக்ஸ்ட் படிக்கும் பொழுது, இந்த ஒர்க்கர்ஸ் ஃபார் ஹியூமானிட்டிங்கிறது சமுதாயத்துக்காக உழைத்தவர்கள்ங்கிற மாதிரி ஒரு நிறைய அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து ஒரு நான் டீடைல் டெக்ஸ்டாக வச்சுருந்தாங்க. அப்போ அது நம்ம திரும்பி வரும்பொழுது எப்படியுமே அதை பற்றிய ஒரு சிந்தனை நமக்கு வந்துட்டு இருக்கும். நம்ம என்ன படிக்கிறோமோ அதை பற்றிய சிந்தனை வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த சமுதாயத்துக்கு உழைத்தவர்கள் எல்லாம் பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், அப்போ அவங்க வாழ்க்கையை நல்லா இருக்க ஒரு அவங்க ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஏதோ ஒரு வகையில் ஒரு பிளான் பண்ணி ஒரு நல்லா வாழ்ந்துருக்குறாங்களே, நாம் வந்து சும்மா ஏனோ தானே தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஹியூமானிட்டிக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது வாழ்ந்தால் பரவாயில்லையே ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அப்படி வந்து போயிட்டு இருந்தது. அது ரொம்ப சீரியஸாக ஒன்றும் அப்படி எண்ணம் இல்லை, இருந்தாலும் அப்படி ஒரு எண்ணம் லேசாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த நான் டீடைல் டெக்ஸ்ட்லேயுமே என்னன்னு சொல்லி சொன்னால், ஒருத்தருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து இன்னும் கொஞ்சம் டச்சிங்காக இருந்தது. அவர் எப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த ஹிரோஷிமா நாகசாகியில் வந்து இந்த குண்டு போட்டதில் ஒருத்தர், அவர் வந்து லியோனார்ட் செஷீர்னு சொல்லி ஒரு பேர். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த குண்டு போடும்போது அவருக்கு அதை பற்றி ஒன்றும் சரியாக தெரியலை. பிறகு அதனுடைய பின்னுழைவு பார்த்தாச்சுன்னு சொல்லி சொன்னால், நம்மளால் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்களாங்கும் போது அவருக்கு ஒரு மன அழுத்தமாக இருந்தது. அப்போ அவரு கூட சேர்ந்தவங்களுக்கு நிறைய பேர் வந்து மென்டல் டிசார்டர்லாம் ஆயிட்டுது அந்த நிலைக்கு, அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம். இப்போ இவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், சரி ஒரு பிராயச்சித்தமாக ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லி நினச்சி என்ன பண்ணுச்சுன்னா, இந்த யாராவது சிலவங்க வந்து ரொம்ப வயசானவங்க யாருக்குமே ஆதரவே இல்லாதவங்களெல்லாம் எடுத்து ஒரு ஹோம் மாதிரி வச்சார், வச்சு அதில் வந்து அவங்களுக்கு பணி உடைகள்லாம் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணார். அப்போ அதெல்லாம் அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்கும்பொழுது நல்லா பண்ணியிருக்கிறாங்களே, நாம் வந்து சும்மா மீனிங்லெஸ்ஸாக ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இப்படி ஒரு மீனிங்ஃபுல்லாக ஏதாவது வாழ்ந்தால் பரவாயில்லையேங்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் இருந்துட்டு இருந்தது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் எனக்கு வந்து அதை படிக்கிறதுக்கு ஒரு மூணு மாதம் அந்த சப்ஜெக்ட்லேயே ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த சப்ஜெக்ட்லேயே ஓடிக்கிட்டு இருந்ததுனால எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி சொன்னால், சரி அப்படி நாமளும் அதை மாதிரி பண்ணுவோமேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் நான் அந்த எக்ஸாமினேஷன் எழுதும்போது அது பாஸ் பண்ணிட்டது. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அந்த டிகிரி ஜாயின் பண்ணணும்னே வந்தேன். அப்போ அந்த நிலையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே வந்து அப்போ வந்து இந்த காந்தியன் பிரின்சிபல், காந்தியன் தாட்டுன்னு சொல்லி ஒரு கோர்ஸ் ஒன்று ஆரம்பித்தாங்க. இப்போ நானும் வந்து சேவை பண்ணணுங்கிற ஒரு மனப்பான்மையில் வந்து நான் என்ன பண்ணணும்னு தெரியல, படிச்சிருந்தாலும் ஏதாவது நம்ம அப்படி படிப்போம், என்ன படிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம சேவையில் ஏதாவது ஒன்று ஈடுபடுவோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அப்புறம் அந்த காந்தியன் தாட்டுன்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி கிளாஸஸே ஒன்று, ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி ஒன்று ஆரம்பித்தாங்க. சரி அப்போ அதில் ஜாயின் பண்ணோம்னு சொல்லி பண்ணி அவங்க சேவையை பற்றி என்ன சொல்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு தாட்டெல்லாம் டெவலப் பண்ணோம். பிறகு தான் என்ன தோணுச்சுன்னு சொல்லி சொன்னால், அதாவது அந்த சர்வீஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்முடைய கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம அது வரைக்கும் நம்ம வந்து கேரக்டர்லாம் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணலை, சும்மா நம்ம எல்லாரையும் மாதிரி வாழ்ந்து ஒரு சராசரி மனிதனுக்குள்ள ஒரு ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருந்தது. அப்படி இருக்கிறதுனால
கொஞ்சம் பிளஸ்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிடுவோம், நல்ல இயல்புகளெல்லாம் அதிகப்படுத்திக்கிடுவோம் சொல்லி ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அப்போ என்ன என்ன மனசு தோணுச்சுன்னு சொன்னால், அப்போ நல்ல இயல்புகளை நம்ம டெவலப் பண்ணணும்னு சொன்னால் அந்த ஆன்மீகம் ஒன்று தான் வழி. அப்போ நம்ம ஒரு ஆன்மீகத்தில் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம் சொல்லி அப்படி ஒரு எண்ணமும் வந்தது. அப்போ அந்த நேரத்திலாம் ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் இப்படி இந்த மாதிரி நூல்கள் தான் அந்த நேரத்தில் அவைலபிளாக இருந்தது. ஏன்னா மற்ற நூல்கள்லாம் நமக்கு ஒன்றும் அவ்வளோ தூரம் இல்லை. இப்போ இந்த காலத்தில் நிறைய ஆன்மீக இன்ஸ்டியூஷன்லாம் இருக்குது, அந்த காலத்தில் அப்படி ஆன்மீக இன்ஸ்டியூஷன்லாம் இல்லை. அப்போ அந்த நேரத்தில் இந்த நூல்கள் தான் கிடச்சிது. அப்போ அதை பயன்படுத்தி அந்த இதை கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். சில தியானங்கள் பண்ணுறது, சில அந்த மாதிரி சில அவங்களுடைய மீட்டிங்களில் இந்த ராமகிருஷ்ண மடத்திலிருந்து நடத்தக்கூடிய சில மீட்டிங்கள் இதிலெல்லாம் கலந்துக்கிடுறது, அந்த மாதிரி இதுகள்லாம் மெல்ல மெல்ல டெவலப் ஆச்சுது. பிறகு அதுக்கப்புறம் அப்போவுமே கொஞ்சம் தியானங்கள் பண்ணும்பொழுது சில சில அனுபவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சிட்டது. அந்த நேரத்தில் தான் பழையபடி என்ன பண்ணலாம், பிறகு இந்த டிகிரிலாம் அதுக்குள்ள பிறகு ஒரு 3 இயர்ஸ் அப்படியே இதில் இது பண்ணி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுல கொஞ்சம் ஏதோ ஒரு கொஞ்சம் பலன் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. பிறகு நம்ம லா காலேஜ் ஜாயின் பண்ணேன். லா காலேஜ் ஜாயின் பண்ணும்பொழுது தான் அப்போ ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய நூல் கொஞ்சம் அறிமுகமாச்சுது. அப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அப்போ அது வந்து என்ன கொஞ்சம் அது என்னுடைய இது வந்து எப்பவுமே கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் இருக்கும். அந்த லாஜிக்கல் திங்கிங்க்கு வந்து அவருடைய திங்கிங் வந்து ரொம்ப கொஞ்சம் இணையாக இருந்த மாதிரி இருந்தது. சரி அப்போ அதையும் கொஞ்சம் பயன்படுத்திக்கிடுவோமேங்கிற மாதிரி கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஒர்க் அவுட் பண்ணோம். ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது அப்போ நமக்கே வந்து அந்த அதுக்கப்புறம் தான் என்னன்னு சொன்னால், ஒரு ஆன்மீகங்கிறதே ஒரு பெரிய உலகமாக இருக்குது. அப்போ அதில் வந்து நம்ம ஞானம் அடைகிறது தான் உயர்ந்த நிலை, இந்த ஞானம் அடைகிறது நலஞ்சா போதும்ங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஞானமெல்லாம் அதுக்கப்புறம்னு சொல்லி சொன்னால் ஞானம் அடைஞ்ச மாதிரியே தோணிச்சுது. இப்போ அந்த ஜெய கிருஷ்ணமூர்த்தி இதெல்லாம் படிக்கும் பொழுது சில அனுபவங்கள்லாம் ஏற்படும். சில அனுபவங்கள்லாம் ஏற்படும் பொழுது சரி நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம், சரி அது அந்த அனுபவம் வந்துட்டு திடீர்னு போயிடும் நம்மளை விட்டு. அப்போ இது நமக்கு வந்து நிரந்தரமாக இருந்துன்னு சொன்னால் நம்ம வந்து நம்ம அடைய வேண்டியெல்லாம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லி நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடலாம். சரி அதுக்கப்புறம் நம்ம ஏதோ சர்வீஸ் பண்ணுறதோ பண்ணுறதோ என்னதோ பண்ணிக்கிடலாங்கிற மாதிரி அப்படி ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டில் போயிட்டுருந்தோம். பிறகு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னால், பிறகு அந்த ஒரு அனுபவங்கள் வர்றது போகிறதுங்கிற மாதிரி இருக்கும்போது பிறகு நம்ம தேனி சாமின்னு சொல்லி ஒரு சாமி எனக்கு பழக்கமானாங்க. அந்த தேனி சாமிகிட்ட பழக்கம் இது பண்ணும்பொழுது அவங்களுடைய அணுகுமுறையில் கொஞ்சம் அந்த தியானங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் பண்ணுறது எப்படிங்கிறது, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பண்ணுறது எப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுது. அப்போ அந்த மாதிரி பண்ணும்பொழுது என்னாச்சுன்னு சொல்லிக்கோமா, நம்ம என்ன அனுபவத்தை நம்ம நிலைநிறுத்தணும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அனுபவம் ஏற்பட்டது. அந்த ஒரு பிளிஸ் கான்சியஸ்னஸில் இருக்கிறது, ஒரு பரவச நிலையில் இருக்கிறதுங்கிறதெல்லாம் அது பெர்மனண்ட்டாகவே செட்டில் ஆகிட்டு அது அது வரைக்கும் என்னென்னா வருதும் போகிறதுங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த அனுபவம் வந்து எனக்கிட்ட வந்தது வந்தது தாங்கிற மாதிரி ஆகிப்போச்சுது. அந்த அனுபவம் வந்து 24 hours வந்து அந்த அனுபவத்திலே இருக்கிற மாதிரி, அந்த பிளிஸ் கான்சியஸ்னஸ்லேயே இருக்கிறது, அந்த பரவச நிலையிலே இருக்கிறதுங்கிற மாதிரி ஆயிட்டது. அப்போ ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த அனுபவத்தில் இருந்தாலுமே இதுக்கப்புறமும் எங்கேயோ போகணுமே, இது ஒன்றும் பூர்ணமாக தெரியலையேங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனால் பிரச்சனை ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து அந்த அந்த நேரத்தில் நமக்கு எந்த பிரச்சனையும் நம்மளை பாதிக்காது, நம்ம சூழ்நிலையில் எது இருந்தாலும் நம்மளை ஒன்றும் டச் பண்ணாது. ஏன்னா நம்ம வந்து ஆனந்தமாக இருக்கிறோம், அதனால் எந்த பிரச்சனையும் நம்மளை டச் பண்ண போகிறதில்ல. ஆனால் இருந்தாலும் கூட ஏதோ சம்திங் மிஸ் ஆகுதாங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. அதே நேரத்தில் இன்னும் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அந்த அனுபவம் வந்து முதல்ல நல்லா தான் இருந்தது. அந்த அனுபவத்தில் இருக்கும்போது நல்லா இருந்தது. அந்த கால அந்த அனுபவத்தினுடைய டியூரேஷன் கூட கூட என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அது வந்து பாடியை வந்து பாதிக்க ஆரம்பிச்சிட்டது. ஏன்னா அந்த அனுபவம் அதுக்கப்புறம் தான் என்னன்னு சொன்னால் எனக்கு டவுட் வந்து, ஏன்னா வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னால் அது நம்ம எல்லா வகையிலையும் நமக்கு நல்லதாக இருக்கணும், பாடிக்கும் நல்லதாக இருக்கணும், மனசுக்கும் நல்லதாக இருக்கணும். ஆனால் இது வந்து உடலை வந்து பாதிக்குது, அப்போ இது நம்ம இது சரியில்லையேங்கிற மாதிரி ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருது. பிறகு சரி அப்போ இதுவுமே சரியில்லைன்னு சொன்னால் அப்போ அடுத்தாப்புல என்ன, இதுக்கப்புறம் என்ன தான் என்னங்கிறது நமக்கு நமக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்லி பிறகு மெல்ல மெல்ல என்னென்னு சொன்னால் உடல் பாதிக்க ஆரம்பிச்சதுனால மெல்ல மெல்ல அந்த அனுபவத்தை பிறந்து விலகி வர்றதுக்கு என்ன உண்டுங்கிற மாதிரி அந்த அனுபவத்திலேருந்து விலகி வர்றதுக்குள்ள முயற்சி பண்ண ஆரம்பித்தேன். அது வரைக்கும் அந்த அனுபவத்தை கேதர் பண்ணுறதுக்குள்ள முயற்சி வந்து இப்போ அனுபவத்திலேருந்து விடுபடுறதுக்கான முயற்சியை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் அந்த அனுபவம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து அதிலிருந்து விடுபடணும்னு நினச்சோன்னு சொல்லி சொன்னால் நாமளாக முயற்சி பண்ணுற தன்மையை கொஞ்சம் குறைச்சிட்ட உடனே அது படிப்படியாக அப்படி குறைய ஆரம்பிச்சிது. ஏன்னா நானாக முயற்சி பண்ணலாம், அதுவாக வந்தால் வரும்,
நானாக முயற்சி பண்ணுறது இல்லைங்கிற மாதிரி வரும்பொழுது மெல்ல மெல்ல இது பண்ணும்போது பிறகு அதுக்கப்புறம் அந்த ஹெல்த்தும் நார்மலாக ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த டைமில் என்னன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் உடம்புல வந்து நிறையா பிரச்சனைகள் இருந்த மாதிரி இருந்தது. அது என்னன்னிட்டே சொல்ல முடியாத அளவில் சில டெஸ்ட் எல்லாம் ஸ்கேனுங்கெல்லாம் கூட பண்ணினா அதெல்லாம் பார்த்தா அங்கே ஒன்றும் எல்லாமே நார்மல்னு தான் சொன்னாங்க ஒழிய அவங்களுக்கு எதுவுமே அசஸ் பண்ண முடியலை. இப்போ எனக்கே தெரிஞ்சது சரி நம்ம இந்த அனுபவம் தான் நம்மளை பாதிக்குதுங்கிறதும் தெரிஞ்சது. பிறகு என்னன்னு பார்த்தான்னு சொன்னால் நம்மளை மாதிரி அனுபவங்கள் உள்ளவங்களையும் பார்த்தான்னு சொன்னால் அவங்களுக்கும் இந்த அனுபவத்தினால நிறைய பாதிப்பு ஏற்பட்டதை ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ சரிதான் அப்போ அந்த அனுபவத்தினால இது பண்ணும்போது ஒரு அனுபவத்தை நம்ம குறைச்சிட்டோம். பிறகு என்னாச்சுன்னு சொன்னால் சரி இந்த அனுபவத்தை குறைச்சாச்சு நம்ம அடைய வேண்டியது இதுதான் நினச்சோம் ஆனால் அதுதான் இல்லைன்னு தெரியுது. சரி அப்போ அடுத்தாப்புல என்னங்கிற கேள்வி வந்து எனக்கே தெரில. நம்ம எங்கே பார்த்தாலும் அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்கே பார்த்தாலுமே இந்த அனுபவத்தை தான் விசேஷமாக சொல்கிறாங்களோ ஒழிய இந்த அனுபவத்தை கடந்ததை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்குமே தெரியல. நம்ம எங்கே படித்தாலும் எங்கே புரட்டினாலுமே கூட இதை பற்றி ஒன்றுமே ஒரு ஐடியாவுமே கண்டுபிடிக்க முடியல. பிறகு என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு தடவை வந்து ஒரு சின்ன பிரச்சனை, வேற ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது, ஒரு சர்வசாதாரணமான பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனை வரும்பொழுது கொஞ்சம் மனசில் ஒரு அஜிடேஷன் ஒரு பாதிப்பெல்லாம் ஏற்பட்டது. ஏன்னா அதுக்கு முன்னால் அந்த பிளிஸ் கான்சியஸ்னஸில் இருக்கும்பொழுது எந்த பிரச்சனை இருந்தாலும் பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா நாமளே பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும் பொழுது அதை எதுவுமே அசைக்க முடியாது. அது அசைக்க முடியாதபடி ஒரு ஒரு திடமான சுவர் மாதிரி சொல்லும் ஒரு ராக் மாதிரி அப்படி இருக்குது. எந்த இது வந்தாலும் அதில் மோதி அது பாட்டுக்கு போயிடும். பிரச்சனை இருந்தாலுமே கூட எதுவுமே நம்ம டச் பண்ணாதுங்கிற மாதிரி இருந்துருக்கோம். இப்போ நினைஞ்சோன்னா நம்ம அதை வந்து கம்ப்ளீட்டாக இழந்துடுறோம். அந்த 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 ப்ரொடெக்ஷனே இழந்ததுனால ஒரு சாதாரண பிரச்சனை கூட நம்ம மனசில் ஒரு அஜிடேஷனை கிரியேட் பண்ணுது. அப்போ என்னன்னு சொன்னால் என்னடா நம்ம வந்து ஒரு நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணியும் சாதிச்சு முடியல. அதே நேரத்தில் நம்மளை வந்து எந்த ப்ரொடெக்ஷன் இல்லாமல் திறந்து வச்சாலும் பிரச்சனைகள் பாதிக்குது. அப்போ நம்ம அடுத்த கட்டம் என்ன தான் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும் பொழுது அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து அந்த பிரச்சனையை வந்து நேருக்கு நேரே சந்திக்கிறது தான் ஒரே வழி. நாம் வந்து எந்த ப்ரொடெக்ஷனும் நமக்கு வேண்டியதில்லை, அந்த பிரச்சனையை நேருக்கு நேரே ஃபேஸ் பண்ணுறது தான் ஒரே வழிங்கிற மாதிரி தெரியும் பொழுது நம்முடைய அணுகுமுறையை வந்து உள்நோக்கி போகிறது வெளிநோக்கி திரும்புகிற மாதிரி ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடச்சிது. அப்போது அது என்னன்னு சொல்லி சொன்னால் பார்த்தான்னு சொல்லி சொன்னால் இப்போ நமக்கு அந்த ஒரு தெளிவு ஏற்பட்ட பிறகு பிரச்சனைகளெல்லாம் ஒரு ஒரு மேட்டராகவே தெரியலை. பிரச்சனைகள் வரத்தான் செய்யணும். ஏன்னா நம்மளை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிற வரைக்கும் தான் ஒரு அகத்தில் நம்ம எதையோ எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஏதோ ஒரு உயர்ந்த நிலையை மெயின்டைன் பண்ணி உயர்ந்த நிலையில் இருந்து நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணுங்கிற மாதிரி இருந்த அணுகுமுறை வந்து அகத்தை கம்ப்ளீட்டாக புறக்கணிச்சிட்டு புறத்தை மட்டுமே டீல் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை எனக்கு ஏற்பட்டது. அப்போ அந்த அணுகுமுறையை பார்க்கும் பொழுது நாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய மாஸ்டர்ஸ்டெல்லாம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அவங்களும் ஏதோ ஒரு வழியில் இந்த நிலைக்கு வந்த மாதிரி தான் எனக்கு பட்டது. எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அவங்க மனசை புறக்கணிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு அனுபவத்தோடு இருந்த மாதிரி யாரையுமே பார்க்க முடியல. எல்லாருமே வந்து அனுபவத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நிலையை தான் பார்க்க முடிஞ்சுது. அப்போ பார்த்தான்னு சொன்னால் ஆனால் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் எதையோ அடைஞ்ச மாதிரி பேசிடுறாங்க. உதாரணமாக ரமண மகரிஷி எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அவர் 16 வயசில் ஞானம் அடைகிறாரு. 16 வயசில் ஞானம் அடையும் பொழுது அப்போ அவருக்கு திடீர்னு சொல்லி ஒரு மரண பயம் ஏற்படும். அப்போ ஒரு மரணம் ஒரு சராசரியாக நமக்கு மரண பயம் ஏற்பட்டுதுன்னு சொன்னால் நம்ம ஒரு என்னோட சராசரி மைண்டு என்ன பண்ணுன்னு சொன்னால் அந்த பயத்திலிருந்து விடுபடணுங்கிற ஒரு எண்ணம் தான் ஏற்படும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக சரி வந்தால் வந்துட்டு போட்டோம் மரணத்தை கூட ஏற்றுக்கிடுவோமேங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வராது. இப்போ அது வந்து அவருடைய சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து எல்லாருக்கும் வர்ற மாதிரி உள்ள ஒரு ஏதோ ஒரு விசேஷமெல்லாம் வரலை. ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு 1 or 2 இயர்ஸ் பேக் தான் அவருடைய ஃபாதர் இறந்து போயிடுறாரு. அப்போ தாப்பனார் இல்லை. அவர் இந்த மாதிரி அனுபவம் ஏற்படும் பொழுது அவருடைய தாயார் கூட கிடையாது பக்கத்தில். இவர் தாயார் எங்கேயோ இருக்கிறாங்க, இவர் எங்கேயோ ஒரு யாருடைய ரிலேட்டிவ் வீட்டில் தான் தங்கியிருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன வயசில் அடுத்த வீட்டில் இருந்துன்னு சொன்னால் நமக்கு வரவேற்பெல்லாம் ரொம்ப ஒன்றும் விசேஷமாக இருக்காது. ஏதோ நம்மளை வந்து பாதுகாப்பாங்களோடைய ரொம்ப வந்து பெட் பண்ணி நம்மளை வந்து எல்லாம் வளர்க்க மாட்டாங்க. அப்போ ஒரு இப்போ இவருக்கு என்னன்னு சொன்னால் ஏதோ ஒரு செகண்டரி சுச்சுவேஷனாக அவரை ட்ரீட் பண்ணியிருக்கலாமோ என்னன்னு தான் எனக்கு தோணிச்சுது. அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் என்னன்னு சொல்லிச்சுன்னா சரி மரணம் பயம் ஏற்பட்டா சரி மரணம் கூட வந்தால் வந்துட்டு போட்டோங்கிற மாதிரி ஒரு மனநிலையை அதை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு போகிறார். அப்போ மனநிலைக்கு போகும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எதையுமே ஏற்றுக்கிடும் பொழுது அந்த மனதினுடைய இயக்கங்கள்லாம் வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிடுது. அந்த மனசை வந்து நம்ம போராடி இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கும் பொழுது தான் நம்ம தகராறு பண்ணிடுறோம்.
இருந்தா இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி நம்ம விடும் பொழுது அந்த அணுகுமுறையே வேற மாதிரி போயிருது. அப்போ அதனாலதான் அவருக்கு ஏற்படுது. இப்போ இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா அந்த நிலையில அவருக்கு அப்படி ஏற்பட்டது. பிறகுதான் வந்து அவருக்கு என்ன ஏற்பட்டதுன்னு அவருக்கே தெரியல. பட் இருந்தாலும் அந்த மனசை விட்டுறாரு. எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோங்கிற ஒரு மனநிலைக்கு வரும்பொழுது அந்த எதையுமே மனசை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு நல்ல நிலையை மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு நிலைக்கு அவர் வரல. இப்போ இதே மாதிரி நான் நிறைய நீங்க ஞானிகளுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜெயகிருஷ்ணமூர்த்தி, நான் வந்து ஜெயகிருஷ்ணமூர்த்தி வந்து ரொம்ப ஈடுபாடாக படிச்சுட்டு இருப்பேன். ஜெயகிருஷ்ணமூர்த்தி லைஃப்ல எடுத்துட்டனாலும் கூட அவரை வந்து தியோசாபிக்கல் சொசைட்டியில அவரை எடுத்து அவரை அடாப்ட் பண்ணி அவரை வந்து ட்ரெயின் பண்ணி வளர்க்குறாங்க. ஏன்னா பிற்காலத்தில் அவர் வந்து ஒரு வேர்ல்டு டீச்சராக வருவாருங்கிற மாதிரி இது பண்ணுறதுனால அவரும் அவருடைய பிரதர் நித்யான்னு சொல்லி ஒருத்தர், அவர் ரெண்டு பேரையும் எடுத்து ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், நிறைய விதமான ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணி நிறைய ஸ்பிரிச்சுவல் அனுபவம், அதே மாதிரி சமாதி நிலை, சமாதி நிலை, டிரான்ஸ், வேற இடத்துல போகிற மாதிரி இந்த ஹாஸ்டல் டிராவல், இந்த மாதிரிலாம் நிறையா இதுகளெல்லாம் பண்ணுறாரு. சில சித்துகள் கூட அவருக்கு ஏற்படுது, இப்படியெல்லாம் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அந்த லிபரேஷன் என்லைட்மெண்ட்லாம் அவருக்கு கிடைக்கல. அப்போ அந்த நிலையில் என்னன்னு சொல்லி சொன்னால், திடீர்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடைய பிரதருக்கு வந்து உடல் சுகீனமாயிருக்கு. அப்போ இவர் கூட இருந்து அவரை கவனிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வெளிநாடு, இப்போ அவங்க இங்கிலாந்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க சென்னையில் அவங்களுக்கு ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங் எல்லாரும் அங்கேருந்து கப்பலில் புறப்படுறாங்க. அப்போ கிருஷ்ணமூர்த்தியும் கூப்பிடுறாங்க. இவர் என்னன்னா, நம்ம பிரதரை விட்டுட்டு வர முடியாது, நாங்கள் அவர்கிட்ட இது பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து சில இந்த அருள் வாக்கு கேட்குற மாதிரி, ஏதோ சில சக்திகள்கிட்ட அருள் வாக்கு கேட்குற மாதிரி ஒரு சில கஷ்டம் அவங்களுக்கு இருக்குது அந்த தியோசாபிக்கல் சொசைட்டியில். அப்போ அந்த சில தெய்வீக சக்திகளை கூப்பிட்டு அருள் வாக்கு கேட்குறாங்க. அப்போ இந்த தெய்வீக சக்திகளாக என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அந்த கிருஷ்ணமூர்த்தியுடைய பிரதருக்கு ஒன்றும் ஆகாது, அவர் நல்லா வருவார். பிற்காலத்தில் அந்த கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு 12 சீடர்கள் ஏற்படுவாங்க. அந்த 12 சீடர்களுக்கு இவர் தான் பிரதான மாசீடராக இருப்பார், அவருடைய பிரதர். அதனால் இவருக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் தைரியமாக கிருஷ்ணமூர்த்தியை நீங்கள் இந்தியாவுக்கு கூப்பிட்டு போகலாம் நீட்டு சொல்லி அந்த அருள் வாக்கு சொல்லிடுது. அப்போ இவங்க எல்லாருமே அதை நம்பி எல்லாரும் கப்பலில் கிளம்பிடுறாங்க. அப்போ கிருஷ்ணமூர்த்தி அங்கே அந்த கப்பல் நடுக்கடலில் போயிட்டு இருக்கு. இங்கே இருந்து டெலகிராம் வருது, அவருடைய பிரதர் சீரியஸ்ன்னு சொல்லி. அப்போ இவங்களுக்கு அருள்வாக்கை நம்புறதா அல்லது டெலகிராமை நம்புறதான்னுட்டு அவங்களுக்கு முடிவு எடுக்க முடியல. அந்த நிலையில் என்ன, ரெண்டாவது டெலகிராம் வருது, அவர் பிரதர் எக்ஸ்பைர்டுன்னு சொல்லி. அப்போ ஒரு அருள்வாக்கே கூட பொய்யாகி போச்சு, தெய்வ வாக்கு கூட பொய்யாகி போச்சேன்னு சொல்லி இவர் அப்செட் ஆகிடுறாரு. அப்செட் ஆகி அப்படி ரூமை பூட்டிட்டு உட்காந்துடுறாரு. இப்போ அவருக்கு வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த சமாதி நிலை அனுபவங்கள்லாம் ஈஸி, அவர் உட்காந்து அப்படி தியானத்தில் உட்காந்து சமாதி கூட போயிடலாம். போனான்னு சொன்னால் உலகமே மறந்து போயிடும், எல்லாம் எந்த கவலையுமே இல்லாத நிலைக்கு போயிடலாம். ஆனால் அவர் அப்படியெல்லாம் உட்காரல, அந்த வருத்தத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டு மனப்பூர்வமாக ஏற்றுட்டு அப்படியே உட்காந்துட்டார். உட்கார்ந்த நிலையில் அவருக்கு அந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அப்போ அந்த நிலையில் மாற்றம் ஏற்படும் பொழுது அப்போ அவர் இதைத்தான் புரிஞ்சுக்கிடுறாரு. அந்த அந்த மனோநிலை வந்து அந்த மனதினுடைய இயக்கத்தை அதுபோக்கில் ஏற்றுக்கிடும் பொழுது அந்த மனோ இயக்கமே வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிடுதுங்கிறத கண்டுபிடிக்கிறார். அப்படி கண்டுபிடிச்சு பிறகு அவர் வேற அவருடைய பாணியில் சில டெவலப்மெண்ட்லாம் சொல்கிறார். இப்போ அந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஆன்மீகங்கிறதே வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு இது அடைகிறதுங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறையில் ஆரம்பிக்குது. அதுதான் ஒரு ஆரம்பத்தில் எல்லாருமே வழி நடத்துது. நாம் எதையோ ஒன்று பண்ணுறோம், எதையோ அடைகிறதுங்கிற மாதிரி ஆரம்பிக்குது. பிறகு அதனுடைய எண்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், கடைசியில் எதையுமே அடையாதபடி எல்லாத்தையுமே விடுறதுங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடுது. அப்போ அந்த நிலை தான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய சாஸ்திரங்கள் வந்து லிபரேஷன் எதை சொல்லுது, அந்த லிபரேஷனுங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ல அதை டிஸ்கிரைப் பண்ணுது. இப்போ இதுதான் நாம வந்து பிறகு நாம வந்து இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை வந்து நாம வந்து நூல்கள் மற்ற ஸ்பீச்சஸஸ் மூலமா நாம வந்து மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றோம். இப்போ இது வந்து ஒவ்வொரு ஞானிகளுமே ஏதோ ஒரு வகையில் அதை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி சொன்னா, அதனுடைய நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கண்டுபிடிச்சு இது கண்டுபிடிச்சாலும் அவங்க சொல்றது வந்து எதையோ அடையிறதுங்கிற மாதிரி ஒரு லாங்குவேஜில் தான் நிறையா பேர் கொடுக்குறாங்க. நம்ம எதையோ ஒன்று பண்ணி எதையோ அடையிறதுங்கிற மாதிரி. ஆனால் உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே அடையிறதுங்கிற மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு விடுறதுங்கிற லாங்குவேஜுக்கு நம்ம மாறி வர்றது தான் அந்த ஃபைனல் ஸ்டெப்பாக இருக்கு. அப்போ அது ஒரு அடையிறதுங்கிற லாங்குவேஜ் வந்து பிகினர்ஸுக்கு தான், ஒன்றும் வேண்டாம் எல்லாத்தையும் விடுன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆரம்ப காலத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தடுமாறிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எதையோ நல்ல விஷயம் கிடைக்குது, ஒரு உயர்ந்த அனுபவம் கிடைக்குதுன்னு சொன்னால் ஒரு ஆர்வம் ஏற்படும்.
உண்மையிலே அதுவும் தேவைப்படுது. ஒரு ஆரம்ப காலத்தில் வந்து அது நம்மளை வந்து அதுதான் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால் அது வரைக்கும் அதுவும் பொய்யின்னு நம்ம சொல்ல முடியாது, அதுவும் தேவை தான். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நாம் வர வேண்டியிருக்கு. அது எல்லாத்தையுமே விடுறதுங்கிற ரெண்டாவது ஸ்டேஜுக்கு நம்ம வரணும். அந்த ரெண்டாவது ஸ்டேஜுக்கு வரும் பொழுது உண்மையிலே அது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. உண்மையிலே அந்த லிபரேஷன்னா என்னங்கிறது அப்போ தான் தெரியுது. நான் கூட என்னன்னு சொல்லி சொன்னால் என்லைட்டன்மெண்ட்டுங்கிறது தான் ரொம்ப உயர்ந்த நிலைங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பிறகு அதுக்கப்புறம் பார்த்தான்னு சொன்னால் என்லைட்டன்மெண்ட்டோட லிபரேஷன் தான் உயர்ந்த நிலைங்கிறது தெரிஞ்சுது. ஏன்னா நிறைய இதில் வந்து என்லைட்டன்மெண்ட்டுங்கிற பேரில் லிபரேஷனை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, லிபரேஷனுங்கிற பேரில் என்லைட்டன்மெண்ட் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அப்படி என்னதே ஒன்று பண்ணி நிறைய குழப்பங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் இது என்னதுன்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரீம் லைன் பண்ணிட்டானாலே இந்த ஆன்மீகங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்குது. ஒன்று ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனே இல்லை. நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு கரெக்டாக வரல. சிலவங்க வந்து சில ஆஸ்பெக்டை கரெக்டாக சொல்கிறாங்க, சில ஆஸ்பெக்டை தப்பாக சொல்கிறாங்க. அதனால வந்து நமக்கு வந்து அதை படித்து நாம் ஒரு கரெக்டான ஒரு முடிவுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ ரமணரையுமே எடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால் ஒரு இந்த ஒரு நிலைக்கு வந்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு நல்ல நிலை கிடச்சிருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரிலன்னுட்டு தான் முதல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி தான் எல்லாருமே பார்த்தோன்னா அப்படி தான் வர்றாங்க. இப்போ அதே மாதிரி இவருடைய நம்ம அரவிந்தருடைய ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். அந்த அரவிந்தருடைய ஆர்டிக்கல் அவர் என்ன அவருடைய என்லைட்டன்மெண்ட் பற்றி என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், ஏதோ யோகா ப்ராசஸ் எல்லாம் நிறையா பண்ணியிருக்கிறாரு, பண்ணி நிறைய அனுபவங்கள் கூட அவருக்கு கிடச்சிருக்கு. அப்போ அந்த அனுபவங்கள் கிடச்ச பிறகு எனக்கு இருந்தாலும் அவருக்கு அது ஒரு திருப்தியாக இல்லை. கிடைச்சதே திருப்பி கிடைச்சிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று கிடைக்குது இருந்தாலும் அது திருப்தி இல்லையேங்கும்போது அதுக்கு மேலே அதை ப்ரொசீட் பண்ணணுங்கிற ஆர்வம் இல்லை. அதனால் எனக்கு என்ன, எல்லா ப்ராக்டிஸையும் மூட்டை கட்டி வச்சிருக்காரு, வச்சுட்டு ஒரு 1 இயர் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறார். அப்போ அந்த நிலையில் அவருக்கு ஒரு மாற்றம் அவருக்கு ஏற்படுது. ஏற்படும் பொழுது அவர் அந்த டைமில் அவருக்கு ஒரு குருநாதர் இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாரு, இப்படி நான் வந்து எனக்கு நான் கொஞ்சம் நல்ல அனுபவங்கள்லாம் ஏற்பட்டது, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் ஒன்றுமே பண்ணலை, சும்மா உட்காந்துட்டுருக்கேன், எனக்கு இந்த மாற்றம் இப்படி ஏற்பட்டிருக்கு, ஒருவேளை நீங்கள் தான் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ்னால எனக்கு இந்த மாற்றத்தை ஏற்படுத்தினீங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ அவரு இவரை என்ன நடந்தது, எது என்ன அனுபவம் கிடைச்சிருக்கு, என்ன மாதிரி இதெல்லாம் வருதுன்னு சொல்லி இவரை வந்து எக்ஸாம் பண்ணுறாரு. எக்ஸாம் பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எப்போ நீ அடைஞ்ச நிலையை நானே அடையலை, பிறகு எப்படிப்பா நான் உனக்கு இந்த நிலையை பிளஸ் பண்ண முடியும், அதனால் இது ஏதோ உனக்கு இறைவன் தான் உனக்கு இந்த நிலையை கொடுத்துருக்குறான்ங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அப்போ இவரை என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், இது நான் என்னுடைய முயற்சினால தான் ஏற்படலை, அந்த பராசக்தி தான் எனக்கு இதை கொடுத்துருக்குன்னு சொல்லி அவரும் டெக்ளேர் பண்ணுறாரு. அப்படி சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றத்துக்கு வந்து நம்முடைய முயற்சி காரணமாக இல்லை. அந்த முயற்சிங்கிறது நம்ம எதை முயற்சி பண்ணாலும் ஏதாவது ஒரு அனுபவம் தான் கிடைக்கும். ஆனால் இது வந்து எல்லா அனுபவங்களையும் விடுறது. அப்போ அனுபவங்களையும் விடுறதுக்கு வந்து நம்ம எல்லா முயற்சிகளும் தவறுங்கிறது கண்டுபிடிக்கும். அப்போ எல்லா முயற்சிகளையும் தவறுன்னுட்டு கண்டுபிடிக்கிற ஒரு நிலை தான் வந்து சும்மாயிரு அல்லது சரணாகதிங்கிற மாதிரிலாம் நம்ம சாஸ்திரங்களில் நம்முடைய இதுகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த நிலையைத்தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, ஏதோ ஒரு நிலையில் கிடைக்குது. ஆனால் இது வந்து நம்முடைய சாஸ்திரங்களில் பார்த்தான்னு சொல்லி சொன்னால், அவங்க என்ன வேறு மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னால், உன்னுடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம், நீ ஆன்மாங்கிறத கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி சொன்னால் உனக்கு முக்தி கிடைக்கும்ங்கிற மாதிரி அப்படி சொல்கிறாங்க. இப்போ அது ஆன்மஸ்வரூபங்கிறது கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், ஆன்மாவை அறியறதுங்கிறதே சாத்தியமே கிடையாது. ஆனால் ஆன்மாவை அறியறதுக்கே சாத்தியம் இல்லை. நமக்கு வந்து நம்முடைய சென்சஸ் மூலமாகலாம் ஆன்மா அறிய முடியாது, நம்முடைய மனசாலேயோ சென்சஸாலேயோ ஆன்மா அறியவே முடியாது. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால், அப்போ ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீ முக்தி அடையலான்னுட்டு சொல்லி மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மனதை கடந்த ஒன்றுன்னு சொல்லும் பொழுது மனசை புறக்கணிக்கணுங்கிறத மீனிங்கில் தான் அவங்க அந்த ஆன்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஒரு படிக்கட்டு ஏறுறோம், மாடி படிக்கட்டில் ஏறுறோம், மேல் படியில் கால் வச்சு தான் கீழே உள்ள படியில் உள்ள காலை நம்மளால் எடுக்க முடியும். கீழே உள்ள படியில் கிடந்து காலை எடுக்கணுங்கன்னா மேல்படியில் கால் வைக்கணும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணிலாம் போக முடியாது. ஜம்ப் பண்ணி போனீங்கன்னு சொல்லி சொன்னால் இடையில் விட வேண்டி வந்துடும். இப்போ அந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஆன்மான்னு சொல்லி ஒரு ஹோல்டை பிடிச்சிக்கிட்டு மனசை விடணுங்கிற ஒரு பர்பஸில் அவங்க அந்த மாதிரி வழிகாட்டுறாங்க. ஆனால் அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், கடைசி வரைக்கும் நான் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடாமல் விட மாட்டேன்னு சொல்லி ஒத்த காலில் நின்றுடுறாங்க. கடைசி வரைக்கும் ஆன்மாவை தெரியவே முடியாதுங்கிற அளவுக்கு வரல. அதனால் அந்த மாதிரி முயற்சியில் பண்ணுறவங்க எல்லாமே கூட
கதை கடைசியில் ஏதோ ஒரு இடத்துல ஒன்றும் முடியலைன்னு சொல்லி ஃபன்காயி உட்காரும் பொழுது தானாக அந்த நிகழ்ச்சி வந்துடும். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு சும்மா இருக்கக்கூடிய நிலைமை அவங்களுக்கு கிடச்சிருது. எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலையில் அவங்களுக்கு அந்த நிலை ஏற்படுது. அதனால் நிறைய ஞானிகள் வந்து ஏதோ ஒரு வகையில் அடைகிறாங்க. அடைஞ்சான்னு சொன்னால் எப்படி தான் அடைஞ்சோன்னே தெரியாத அளவில் அடைஞ்சிடுறாங்க. ஏன்னா அது வந்து எந்த பயிற்சி எந்த முயற்சியும் பண்ணி அடைய முடியாது. அப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் நம்ம முகாம் மீட்டிங்கெல்லாம் வருவார். அப்போ அவரும் ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷனில் அவர் முயற்சி பண்ணியிருக்கிறாரு. பண்ணும் பொழுது அந்த இன்ஸ்டியூஷனுடைய தலைவர்கிட்ட நேரடியாகவே கேட்டிருக்காரு, நீங்கள் என்னெல்லாமோ பயிற்சி இல்லாமல் முயற்சி எல்லாமே கொடுக்குறீங்க, உங்களுடைய பயிற்சி முயற்சிகளில் நிறைய அனுபவங்கள்லாம் கிடைக்குது, ஆனால் யாரும் ஞானம் அடைஞ்ச மாதிரி தெரியலையே. நீங்களும் கூட உங்களுக்கு அந்த ஞானங்கள் நீங்கள் பயிற்சி பண்ணுறதுனால அந்த ஞானம் கிடைச்சதாக நீங்களும் சொல்லலை. ஏதோ ஒரு வகையில் எதிர்பாராமல் உங்களுக்கு ஞானம் கிடைச்சதாக தானே நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ இது வந்து பயிற்சி முயற்சிக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தமே இருந்த மாதிரி தெரியலையே. அப்போ எப்படி தான் அந்த ஞானத்தை அடைகிறதுன்னுட்டு சொல்லும்பொழுது அவருக்கும் அதை வழிகாட்ட தெரில. ஏன்னா இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் கடைசியில் எல்லாத்தையும் முட்டி பார்த்துட்டு நம்மளை நிர்கதியாக நமக்கு ஒன்றும் முடியலைங்கிற ஒரு கையேறு நிலை, ஒரு டெஸ்பரேட் கண்டிஷனில் நம்ம மைண்டு தானாகவே செயல்பட ஆரம்பிச்சிது. அப்போ மைண்டு வந்து நாம் இயக்கிற மைண்டு அது தானாக இயங்குற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வரும் பொழுது அப்போ அந்த லிபரேஷன் ஏற்படுது. எல்லா ஞானிகளுக்கும் இப்படி தான் ஏற்பட்டிருக்கு. நாமளாக முயற்சி பண்ணி எதையோ ஒரு நிலையை அடையணும், எதையோ ஒன்று மெயின்டைன் பண்ணணுங்கிற நினைக்கிற வரைக்கும் அது ஒரு போராட்டமாகவே போயிடுது. அது வந்து இன்னும் எண்ட்லெஸ் கேமாக போயிடுது. ஏன்னா இது வந்து நம்ம வந்து யோகாவில் போனோம்னு சொன்னால் சில அனுபவங்கள் ஏற்படுறது இல்லைங்கும்போது நல்லா இது இருக்குது. சிலவங்களுக்கு இந்த மாதிரி யோகா ப்ராசஸில் போகிறவங்களுக்கு சிலவங்களுக்கு சில சித்துகள்லாம் ஏற்படுது. இப்போ எனக்கு வந்து ஆரம்ப காலத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நூலில் படிக்கும் பொழுது அவர் எப்போவுமே இந்த சித்துகள் மேலே அவர் கொஞ்சம் அவர்ஷனாக சில வார்த்தைகள்லாம் சொல்லுவார். அதனால் சித்துகள் பக்கத்திலே போகக்கூடாதுங்கிற ஒரு இதை சொல்கிறதுனால எனக்கு முதல்ல அவர் மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு யாரையுமே தெரியாது. அப்போ நானும் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் சரி அப்போ அந்த சித்துக்கள்லாம் நமக்கு வேண்டாம், அது வந்து நம்ம போகிற பாதைக்கு இடையூறு பண்ணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தினால நான் அதில் முயற்சியே பண்ணுறதில்ல. அதனால் அது வந்து எனக்கு அந்த பாதை வந்து அது நேச்சுரலாகவே அப்படி இதாக டெலிட் ஆகி போச்சுது. இப்போ சிலவங்க நம்ம இதுகளில் பயிற்சி பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைக்குது. அதே மாதிரி யோகா பண்ணுறவங்களுக்கெல்லாம் கூட சித்துக்கள்லாம் கூட கிடச்சிருக்கு. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் சென்னையில் இருக்கிறாரு, அவருடைய பிரதர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறாரு. அப்போ அந்த அமெரிக்காவில் இருக்கிற பிரதருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இன்னைக்கே தெரியணும்ங்கிற மாதிரி ஒரு ஆர்வம். அதுக்கு சில பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துருக்குறாரு. பண்ணி பார்த்தாச்சுன்னு சொல்லி சொன்னால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை 12 வருஷம் பண்ணி பார்த்து கடைசியில் 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் சக்ஸஸ் ஆகிறார். அப்போ நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இன்னைக்கே அவருக்கு தெரியுது. அப்போ அவர் அவருடைய பிரதருக்கு ஃபோன் பண்ணுறார், இப்போ நான் 12 வருஷம் முயற்சி பண்ணி கடைசியாக நான் அந்த சக்ஸஸ் அடைஞ்சிட்டேன், நீ சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் தயவுசெய்து யாரும் இந்த முயற்சி பண்ணாதுங்க, நான் மாட்ட தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் நீ சொல்லி சொல்கிறாரு. ஏன்னு சொல்லி சொன்னால் நமக்கு இன்னைக்குள்ள பிரச்சனையே நம்மளால் தூக்கி சுமக்க முடியல. இது நாளைக்கு என்ன நடக்குங்கிற பிரச்சனையும் வரைக்கும் இன்னைக்கு தெரியுது. நாளைக்கு நல்லது நடக்குதுன்னா பரவாயில்ல, சரி ஒரு பிரச்சனையானது இது ஏற்பட்டு அதை மாற்ற முடியும்னா பரவாயில்ல, அது மாற்ற முடியாத பிரச்சனைகள்லாம் முன்னுக்கிட்டி தருது. அப்போ அந்த அதுவும் பெரிய சுமையாகி போயிருது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இதை தெரிஞ்சுக்கிட்டனால என்ன லாபம் இருக்கு? அதனால ஒரு லாபமும் இல்லை, நமக்கு தேவையில்லாதபடி ஒரு நியூசன்ஸ்ல வந்து மாட்டிக்கிட்டோங்கிற மாதிரி அப்படி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். இப்போ இந்த மாதிரி என்ன சொன்னா சித்துக்களினுடைய லெவல் அப்படித்தான் இருக்கு. அதே மாதிரி நிறைய இதுகள் நீங்க சித்துகள் இதுகளெல்லாம் வர்றோம்னு சொன்னா நீங்க அவங்களுடைய இந்த சக்திகள் இருக்கிறவங்கள்ட்ட நீங்க பேசி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய அனுபவங்கள் தெரியும். ஏன்னா சில சக்திகள்லாம் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம பிரயோகம் பண்ண முடியும். இப்போ நமக்கு பார்த்தான்னு சொன்னால் ஒருத்தரை தொட்டு நோயை குணப்படுத்திடலாம்னு சொன்னால் நல்லா இருக்குமே, எத்தனை பேர் நோயில் கஷ்டப்படுறாங்க, நான் பாட்டு டச் பண்ணால் போதுமா நோய் குணமாயிருமேன்னு பார்த்தா நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன சொன்னால் அப்படி குணப்படுத்திட்டான்னு சொன்னால் என்ன ஆயிருந்துச்சுனா நிறைய பிரச்சனைகள் இவருக்கே வந்துடும், குணப்படுத்துறவருக்கே வந்துடும். அது வந்து அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஏற்பட்டுரும். அதனால நிறைய பேர் அவங்களே பயப்படுவாங்க. அந்த ஒரு இந்த சக்திகளை அடைஞ்சவங்க வந்து அதை செயல்படுத்துறதுக்கு அவங்களே பயப்படுவாங்க. அப்போ அது வந்து அடைஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? நம்ம வந்து ஒரு சக்தியை அடைஞ்சோன்னு சொன்னால் அதை பயன்படுத்தணும். அது நான் இப்போ சொல்ல போனான்னு சொன்னால் ஒரு கஷ்டப்படுறவனுக்கு உதவி பண்ணுறது பார்த்தா நமக்கு நல்லா தான் இருக்கு, ஆனால் அது அங்கே அந்த சித்துக்கள் மூலமாக உதவி பண்ணுறதுங்கிறது தவறாகி போயிருது. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அது ஒரு பனிஷபிள்ன்ற மேட்டர் மாதிரி ஆகி போயிருது. அதனால உண்மையில அங்கே வந்து தவிர்க்கப்படுது. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சில எத்தனையோ ஒரு சித்துக்கள் உள்ளவங்க கூட இருப்பாங்க, ஆனால் யாருமே வந்து சித்துக்களை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட சித்துக்களை பற்றி கேட்டான்னு சொன்னால் அது நல்லது இல்லைன்னு தான் அவங்க சொல்லுவாங்களோ ஒழிய சித்துக்கள் அடைஞ்சவங்க யாருமே வந்து எல்லாருமே சித்துக்கள் அடையாதான் நல்லது, எல்லாருமே சித்துக்கள் அடையுங்கன்னு சொல்லி எந்த முயற்சியும் எந்த பயிற்சியுமே கொடுக்கறதில்ல.
ஏன்னா எல்லாருமே அவங்க ஏதோ ஒரு வகையில வாராங்க, வந்துட்டு பிறகு அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி போயிடுறாங்க. ஆனா அந்த லிபரேஷன் என்லைட்டன்மெண்ட்ங்கிறது அப்படி கிடையாது. இது வந்து நாம அடைஞ்சாலும் அது உயர்வு தான், நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் உயர்வு தான். இதனால இது வந்து இது எந்த வகையிலுமே இது வந்து குறை சொல்ல முடியாத ஒரு இடம் ஞானமும் லிபரேஷனும் தான். அதனால இது வந்து நாம எடுத்துக்கலாம், நம்ம வாழ்க்கையினுடைய அம்சமா எடுத்துக்கலாம். ஆனா உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த ஒரு நிலைக்கு அடைஞ்ச அந்த ஒரு இது நம்ம புரிஞ்சு மனசு வந்து அதுவா ஏங்கிறது, அந்த லிபரேஷன் வந்ததுன்னு சொல்லி சொன்னா அது ஒரு தடவை வந்தா வந்தது தான். ஏன்னா அது வந்து நம்மளை விட்டு போகவே போகாது. ஏன்னா நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை மாத்துறதுக்கு முடியவே முடியாது. இப்போ உதாரணமா நீங்க வந்து ஒரு சைக்கிள் ஓட்டுறீங்க, சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டிருப்பீங்க, நீங்க நேரே ஓட்டணுன்னு தான் நினைப்பீங்க, அது நேரம் மட்டும் போகாது, அது எங்கெங்கெல்லாமோ போகும், நம்ம சொல்ற அப்படியெல்லாம் அது கேட்காது. பிறகு நீங்க நல்லா சைக்கிள்ல நல்லா ஓட்டி எல்லாம் பழகினதுக்கு பிறகு இப்போ உங்க சைக்கிள் ஓட்டுறது நல்லா தெரியும். இப்போ யாராவது சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவங்க நீங்க சைக்கிள்ல இருந்து கொஞ்சம் கீழே விழுங்கன்னு சொல்லி பாருங்க, சைக்கிள் ஓட்டதான் தெரியுமில்ல, சைக்கிள் இருந்து கீழே விழ யாருக்குமே தெரியாது. ஏன்னா நீங்க விழணும்னு நினைச்சாலும் விழ முடியாது உங்களால, அது வேணும்னு சொல்லி பலாத்காரமா விழுந்தா மட்டும்தான் விழ முடிய, அது வந்து உங்களுக்கு சாத்தியமே இல்லாம போயிடும். நீங்க எந்த வகையில இருந்தாலும் உங்களை அறியாம உள்ளதான் விழ முடியுமில்ல, நீங்களா விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப அதே மாதிரி நம்ம மைண்டே வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிடும். அப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த லிபரேஷனை நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது மாறினா மாறினதுதான், அது வந்து திருப்பி நீங்க ரிவர்ஸ்ல போகவே முடியாது. லிபரேஷனுங்கிறதே ஒரு கனவு மாதிரியோ என்லைட்டன்மெண்ட்ங்கிறதே ஒரு கனவு மாதிரி தெரியலாம். ஆனா அந்த லிபரேஷனுக்கு வந்தது பிறகு இதுக்கு முன்னால லிபரேஷனுக்கு முன்னால நம்ம வந்து வாழ்ந்தது எப்படிங்கறது அந்த மாதிரி நம்ம வாழ்ந்து பார்க்கலாம்னா கூட அங்க போகவே முடியாது. ஏன்னா ஒரு இங்க வந்தா வந்ததுதான் அது. அதனால அது வந்து நம்ம லைஃபே வேற லைஃபா மாறிடும். அதனால இது ஆனா இது வந்து ஒரு ஆக்சுவலா பார்க்க போனா இது வந்து ஒரு சயின்ஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இது ஒரு சயின்ஸ் தான். ஆனா அந்த காலத்துல வந்து அது முறைப்படுத்தாததுனால ஏதோ ஒரு மிஸ்டிக்கல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற மாதிரி இருக்கு. இப்போ உதாரணமா ஒருத்தர் வந்து இப்போ ஒரு நல்ல கால் டிரைவிங் நல்லா தெரியும்னு வச்சுட்டேன், இப்போ நல்ல புது கார் வாங்கிட்டு இருக்கிறாரு, ஒரு நல்ல ஹை ஸ்பீடில் வண்டியை ஓட்டுறாரு, 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர்னு சொல்லி வண்டி பறந்து போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு அவசரம், சடன் பிரேக் அப்ளை பண்ணுறாரு. இப்போ 120 கிலோமீட்டர் ஓடுற வண்டியில் சடன் பிரேக் போட்டால் என்ன ஆகுதுன்னா அப்படியே அபவுட் டவுன் போட்டு அப்படியே திரும்பி நிற்கும். இந்த சினிமாக்களை கூட பார்ப்போம் அப்படி. இப்போ அவர்கிட்ட போய் நாம் கேட்குறோம், ஐயா வண்டியை திருப்புறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், ஒரு ஒன்றும் பண்ண வேண்டியில்ல, நீ 120 கிலோமீட்டர்ல வண்டியை ஓட்டுங்க, சடன் பிரேக் போடுங்க, நீங்க ஏன் திருப்பிறீங்க, அதுவா திரும்பிடும். இப்போ இந்த மாதிரி தான் நிறைய ஞானிகளுடைய உபதேசங்கள்லாம் இப்படி தான் இருக்கு. அதனால என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையில் அப்படியெல்லாம் வேண்டியதில்லை, அது வந்து ரிஸ்க். நீங்கள் சில நேரங்கள் அது திரும்பவும் செய்யலாம், அது வந்து அப்படியே குட்டிக்கரணம் போட்டாலும் போட்டுரும். அதனால இது வந்து அவங்களுக்கே தெரியல, ஏன்னா அவங்க வந்து ஞானம் அடைஞ்சது உண்மைதான், அவங்க லைஃப் மாறினது உண்மைதான், ஆனால் எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்லி அவங்களுக்கு அதை ஃபீல் பண்ண தெரில. அதனுடைய ப்ராசஸ், அதனுடைய சயின்டிஃபிக் அப்ரோச், அதனுடைய ஒர்க் அவுட், இதெல்லாமே அவங்களுக்கு புரியலை. அதனால ஏதோ மாறிட்டாங்க, மாறினது உண்மைதான். அதனால அவங்கள வந்து நாமளும் என்னன்னு சொன்னால் அவங்கள வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்கிறத நம்ம ரெகனைஸ் பண்ணுறதுனால அவங்க என்ன சொன்னாலும் அப்படியான்னு கேட்டுக்கிடுறோம். ஏன்னா நாம் அந்த இடத்துக்கு வந்தால் தான் நம்ம அவங்க சொல்கிறது தப்பாக ஆகிட்டாங்கிற வெரிஃபை பண்ண முடியும். அதனால் இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம உண்மையிலேயே காரை திருப்புறதுக்கு ஸ்டீரிங் இருக்குது, நீங்கள் அழகாக வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணி ஸ்டீரிங்கை வச்சு நைஸாக திருப்பலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி தார்மாராக ஓடுற வண்டியில் பிரேக் அடிச்சிங்கன்னு சொன்னால் அது திரும்பங்கிறது கேரண்டி கிடையாது, திரும்பவும் செய்யலாம், குட்டிக்கிறனா அடிக்கிறேன் அடிக்கலாம். அதனால நிறைய ஞானிகள் வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்கள இது ஏதோ ஒரு வகையில் அபோட்டோன்னு எடுத்துருக்குறாங்க. அது வந்து யாரோ ஒரு வந்து ஒரு 1000 பேர் கோடி பேர் லட்சம் பேர்ல யாரோ ஒருத்தருக்கு அது சாத்தியமாகலாம். ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு அறிவுபூர்வமாக எது என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு 100 பேர் முயற்சி பண்ணால் 100 பேருமே அந்த ப்ராசஸில் வெற்றி பெறலாம். அதனால் இது வந்து ஒரு சயின்ஸ் தான். நீங்கள் ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னங்கிறது வந்து ஒரு சயின்ஸ். அது அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இது ஒரு மேட்டரே கிடையாது, இது நம்மளோட லைஃபோட லைஃபாக மாறிவிடாது. அதனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு மிஸ்டிக்கலான ஒரு இடம், இது யாரோ ஒருத்தர் ஞானியாகிறாருன்னு சொல்லி அவருக்கு நாளில் போய் அவரை வணங்கிட்டு அவர் ஏதாவது கொடுப்பாரான்னு எல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து நம்மகிட்ட எல்லாருக்குமே உள்ளது தான். அதனால் இது வந்து நம்ம சொல்லப்போனால் நம்ம அடையிற நிலையே கிடையாது. அடையிற நிலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாடுபட வேண்டியதுதான், இது அடையிற நிலையே கிடையாது. நீங்கள் எல்லாருடைய மனநிலையிலையுமே அந்த இயற்கையிலே அந்த நிலை இருந்துகிட்டே இருக்குது, அந்த லிபரேஷனுங்கிறது நேச்சுரலாக இருந்துகிட்டே இருக்குது.
நாம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னா சரியா புரிஞ்சுக்கிடாதனால அந்த லிபரேஷனை ஏதோ ஒரு வகையில டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறோம். அந்த டிஸ்டர்ப் பண்றது நிறுத்திட்டாலே போதும், வேற நம்ம எதுவுமே அடைய வேண்டியதில்லை. ஞானம்ங்கிறது அந்த லிபரேஷனை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறத தெரிஞ்சுக்கிடுறது, இப்படிதான் ஞானம்ங்கிறது. உண்மையில ஞானத்தோட உயர்ந்தது லிபரேஷன் தான். அந்த லிபரேஷன்ங்கிறது ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கு, அது ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் நம்ம அடைய வேண்டிய அவசியமே இல்லை. அதனால என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு ஒரு சாதாரண விஷயம்தான். அந்த சாதாரண விஷயத்த நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த லிபரேஷன் வந்து எல்லாருக்குமே நம்ம அங்கீகரிக்கிற மாதிரி ஆயிரும். அது அந்த அதை அங்கீகரிக்கும் பொழுது எல்லாருமே நம்ம ஞானியாவே ஆயிடுறோம். இதனால இதை நம்ம வந்து இது நம்ம லைஃபாவே ஆயிருது. இதை நமக்கு வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தி கூட சொல்லுவார், அதாவது என்லைட்டன்மெண்ட் வந்து பாடுபடுறதுக்கு எவ்வளவு காலம் ஆகணும்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கேட்கும் பொழுது என்லைட்டன்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குதுன்னு. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம், என்னடா நாம இந்த பாடுபட்டு இருக்கோம் என்லைட்டன்மெண்ட் இருக்கு, இவர் என்லைட்டன்மெண்ட் ஆன பிறகுதான் வாழ்க்கையே ஆரம்பிக்குதுன்னு சொல்றாரு. நாம என்ன சொன்னா பல வருஷம் முயற்சி பண்ணி கடைசியா போய் சேர வேண்டிய இடம் தான் அதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இவர் வந்து பிகின் பண்றதே என்லைட்டன்மெண்ட்க்கு அப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குதுன்னு சொல்றாருன்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் நினைக்கிறது உண்டு. ஆனா உண்மையில அதான் ரியலாவும் அதுவா தான் இருக்கு. அதனால எனக்கு வந்து ஒரு கஷ்டப்பட்டு தேடி எதையும் அடையிறதுங்கிறதே கிடையாது. நம்ம இருக்கிறத போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயா எல்லாத்தையும் கைவீசி நம்ம பாட்டுக்கு சுதந்திரமா நடந்து போறது தான். அதனால இது எந்த வினாடியும் நமக்கு வந்து சாத்தியமாகக்கூடிய விஷயம்தான். அதனால இது வந்து நம்ம லைஃபே வந்து நம்ம ஞானியாவே லைஃபை கிரியேட் நடத்தி கொண்டு போறது தான் நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறை. அதனால இது வந்து ஏதோ ஒரு மிஸ்டிக்கலா ஒரு அமானுஷ்யம் நம்ம பேசும்போது நான் வர்றதுக்கு முன்னாலே ஓட ஆரம்பிச்சதோ அதனால சரி சரி அதனால நம்ம வந்து இந்த ஞானங்கிறது வந்து ஏதோ நமக்கு எட்டாத ஒரு பொருளுங்கிற மாதிரியே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். உண்மையிலே அது வந்து கிட்டத்தட்ட நம்ம லைஃபே அதுதான். நம்ம அந்த லைஃப் எல்லாருமே ஞானியாவே இருக்கலாம். இப்போ நம்ம இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா நீங்க எல்லா ஞானிகளுமே எதை கரெக்டா சொல்றாங்க எதை தப்பா சொல்றாங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். அதனால அது வந்து ஏன்னா நாமக்கே தெரிஞ்சிடும் என்ன என்ன ஞானம்னு தெரிஞ்ச பிறகு நம்ம ஒவ்வொருத்தருமே நிறைய பேர் வந்து சில விஷயங்களா கரெக்டா சொல்றாங்க சில விஷயங்களா தப்பா சொல்லிடுறாங்க. அதை வந்து தேவையில்லாதபடி சொல்லி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. ஒரு சாதாரண விஷயத்த ஒரு வேற மாதிரி ஒரு மிஸ்டிக்கலா மாத்தி விட்டுறாங்க. அதனால ஒரு மிஸ்டிக்கல் இங்க ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே வந்து ஒரு பிராக்டிக்கலாகவும் ஆக்சுவல் ஒரு லைஃப் உள்ளோட சம்மந்தப்பட்ட ஒன்று தான். ஞானங்கிறது ஒரு யாருக்கோ ஒருத்தருக்கு ஏற்படுறதுங்கிற மாதிரி இல்லாதபடி எல்லாருமே ஞானியாகவும் எல்லாருமே நம்ம லைஃபே அதுதான். உண்மையிலேயே வந்து அந்த ஞானம் அடைஞ்சு லிபரேஷன்ல வாழும்போது தான் அது உண்மையான வாழ்க்கையாகவே இருக்கு. அப்போ அது வந்து ஒரு வேற ஒரு பரிமாணத்துக்கே போயிடுறோம். இப்போ இதில் வந்து நம்ம நாளைக்கு காலையில் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னன்னு பண்ணுறோம். பிறகு அதுக்கப்புறம் அகம் புறம்னுட்டு பிரிக்கிறோம். பிறகு நம்ம இதெல்லாம் முடிச்சு அப்புறம் நான் யார்ங்கிற கேள்வியெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். கடைசி டாபிக் வந்து கன்ஃபர்மேஷன். ஏன்னா அந்த கன்ஃபர்மேஷனும் கூட தேவைப்படுது. ஏன்னா நம்ம வந்து ஏன்னா நிறையா பேர் வந்து ஏதோ ஒரு விசேஷமான ஒரு இதை தான் ஞானம்னுட்டு சொல்லி இல்லாதபடி நாம ஞானி ஆயிட்டோமா, ஏன்னா அது வந்து ஞானிக்கு ஏதோ ஒரு இலக்கணங்கள்லாம் வச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த நிலையை நாம அடைஞ்சிட்டோமா, புத்தரும் நானும் ஒன்னாங்கிற மாதிரிலாம் நமக்கு நம்மளே ஒரு டவுட் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா அது நம்மளை விட்டு தள்ளி எங்கேயோ போயிருது. அதனால புத்தர் வேற நான் வேற இல்லை எல்லாமே ஒன்றுதாங்கிற மாதிரி ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தாச்சுன்னு சொல்லி சொன்னா இந்த ஆன்மீகங்கிற சப்ஜெக்டே முடிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் லைஃப் தான் வருது. லைஃப்ங்கிறது ஒரு பிராக்டிக்கல் லைஃப். நம்மளோட வாழ்ற வாழ்க்கையே வந்து ஞான வாழ்க்கையா லிபரேட்டட் லைஃபா மாறிடுது. ஏன்னா அது வாழ்ந்த பிறகு நீங்க பழைய லைஃபுக்கெல்லாம் போகவே முடியாது. நீங்க பழையபடி இருந்து உங்களுக்கு நீங்களே போராடிக்கிட்டு இருந்து அந்த ஒரு நிலைக்கு உங்களால போக வேண்டும். நீங்க போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது. ஏன்னா அது வந்து வேற லைஃபுக்கு வந்துடுறீங்க. அதனால அது வந்து அது அது உங்களுக்கே தெரியும். அது ஏன்னா நம்ம வந்து லைஃபே மாறி போச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும். பழைய லைஃபுக்கு நம்ம போகவும் முடியாதுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதனால அது வந்து அந்த நிலையில என்னன்னு சொல்லி சொன்னா அப்ப நம்ம சரியா இடத்துக்கு வந்துட்டோங்கிறது நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா அப்புறம் அந்த சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணிடலாம். வேற அந்த ஞானம் லிபரேஷனுங்கிற சப்ஜெக்டே கூட வேண்டியதில்லை. ஆன்மீகங்கிற சப்ஜெக்டே கூட தேவையில்லை. அப்புறம் அதுக்கப்புறம் லைஃபே எல்லாமே உங்களை காட்டும். லைஃபே கூட்டிட்டு போகுங்கிற மாதிரி வேற நிலைக்கு போயிடலாம். அதனால இதை வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்தீங்கன்னா நாளைக்கு புது முகம் நிறைய பேர் வராங்கிறதுனால அந்த சப்ஜெக்டை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணி அந்த முறையாக சொல்லலாமேங்கிற மாதிரி நாளைக்கு இது பண்ணுறோம். இப்போ இன்னைக்கு நம்ம ஏதாவது ஃபர்ஸ்ட் டேங்கும் போது ஏதாவது நம்ம பேசுறோமா இருக்கா பேசுறோம். இதுல நமக்கு ஏதாவது வேற ஏதாவது
கேள்வி உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னு சொல்லி சொன்னா நம்ம அது சம்பந்தமா கூட ஏதாவது பேசலாம். இப்ப இன்னைக்கு வந்து இதைத்தான் கேட்கணும் அதைத்தான் கேட்கக்கூடாது கிடையாது, நீங்க எதை வேணாலும் கேட்கலாம் கேட்கலாம். இன்னைக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் தான், அதனால நாளைக்கு தான் சிலபஸ்ல பாடம் நடக்கும். இன்னைக்கு அவுட் ஆஃப் சிலபஸ்ங்கிறதெல்லாம் நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம். லிபரேஷனா, லிபரேஷனா முக்தி மோட்சம் விடுதலை அப்படி எடுத்துக்கலாம். என்லைட்டன்மெண்ட்னா ஞானம், லிபரேஷன்னா முக்தி, முக்தி மோட்சம் விடுதலை இதெல்லாம் லிபரேஷன். அவுட் ஆஃப் சிலபஸ்னா நம்ம ஜெனடிக் பத்தி ஒரு கேள்வி கேட்கலாமா ஐயா? ஜேகே பத்தியா? ஜெனடிக், நம்ம மரபு, மரபு அணுவா? அதாவது இப்ப இதுவரை நம்ம உலக மனிதர்கள் எல்லாரும் கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய ஜெனடிக்ங்கிறது தந்தை வழி ஜெனடிக் தான் சொல்றாங்க. இப்போ ஒரு தாவரம் பூமியில விழுந்து முளைக்குது அப்படின்னா அந்த தாவரத்தின் விதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, மண் தாயே. நீங்க சும்மா பேசினாலே கேட்கும், ஏன்னா ஒன்னும் சைலண்டா தான் இருக்கு, நீங்க மைக்ல அமைதியா. ஜெனட்டிக்னால சொத்து சேர்க்கறதுக்கும் ஜெனட்டிக் என்ன சம்மந்தப்படுத்துறீங்க?
ஜெனட்டிக்கை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. உட்காருங்க. அதாவது இப்போ நம்ம இதுகளில் நம்ம கேள்விப்படுறத பார்த்தோம்னா, சூக்ஷ்ம சரீரம் வேறு, நம்முடைய ஸ்தூல சரீரங்கிறது வேறு. இப்போ நீங்கள் ஜெனட்டிக் ஃபேக்டர்லாம் ஸ்தூல சரீரத்தோட சம்மந்தப்பட்டது. சூக்ஷ்ம சரீரமே வந்து சில என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 7வது மாதத்துல தான் சூக்ஷ்ம சரீரமே வந்து நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அதுதான் நம்முடைய ரியல் நேச்சருங்கிறதே சூக்ஷ்ம சரீரம் தான். அதை வந்து நம்முடைய அது ஒளி உடம்புன்னு சொல்லுவாங்க. அது டைஜஷன் இப்படி சொல்லி சொல்கிற மாதிரி ஒரு ஒளி உடம்புன்னு சொல்கிற மாதிரி அந்த நிலையை சொல்லுவாங்க. அந்த ஒளி உடம்புங்கிறது தான் நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம். அது வந்து அதுதான் நம்முடைய ஒரிஜினாலிட்டி. அது ஒவ்வொரு பாடியாக 800 பாடி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு. இது வந்து நம்ம வம்சாவளிங்கிற வர்றது, உடல்ங்கிறது தான் வம்சாவளிகள்லாம் வருது. அதுக்கு ஒரு சூக்ஷ்ம சரீரம் இன்னொரு சூக்ஷ்ம சரீரத்தெல்லாம் கிரியேட் பண்ணாது. ஒரு சுற்று கடைசி வரைக்கும் அது ஒரே சரீரமாக தான் இருக்குது. இன்னொரு சரீரம்லாம் கிரியேட் பண்ணுறதில்லை. அதனால் அது கடைசி வரைக்கும் ஒரே சரீரமாக தான் இருந்துகிட்டே இருக்கு. அதனால் இந்த இதெல்லாம் வந்து வம்சாவளி வர்றதெல்லாம் பாடி தான் வம்சாவளி வருது. அதனால் உள்ளே இருக்கிறவர் வந்து வேற புது புது ஆளாக தான் வருவாங்களே, அவங்களுடைய ஆட்கள் நீட்டெல்லாம் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஒரு பிண்டம்னு சொல்கிற மாதிரி உடலுங்கிறது அப்படி அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இது வந்து ஜெனட்டிக் ஃபேக்டருங்கிறதுலாம் ஒரு சயின்ஸோடு சேர்ந்து வருது. இது வந்து நம்முடைய தாய் தந்தையினுடைய கேரக்டரைசேஷன்லாம் வந்துடுது. ஆனால் அது வந்து கர்மா தேரியலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. கர்மா தேரியெல்லாம் என்னன்னு சொல்லிச்சோம்னா, அந்த சூக்ஷ்ம சரீரத்தோட சம்மந்தப்பட்டது. சூக்ஷ்ம சரீரம் வந்து சில கர்மாவுக்கு தகுந்த பேரண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பிள்ளையா பிறக்கிறதுங்கிற மாதிரி வருது. அது அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையில் வருது. அதனால் இது வந்து இதை நம்ம வந்து விஞ்ஞான ரீதியாக அணுகுமுறையில் வைக்கிறதுங்கிறதெல்லாம் நமக்கு அது வேற ஒரு அணுகுமுறை. அது ரெண்டாவது சொத்து சேர்க்கறது வைக்கிறதுங்கிறதெல்லாம் அது நம்முடைய அது வந்து எப்பவுமே வந்து ஒவ்வொருத்தருக்குமே என்ன நமக்கு வேணுங்கிறது நம்மளாலே முடிவு பண்ண முடியாதபடி சில சிக்கல்கள் இருக்கு. இப்போ உதாரணமாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், நான் கோர்ட்டில் கேஸ் நடத்திட்டுருக்க டைமில் ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து ஒரு வாரண்ட் வருது, அரெஸ்ட் வாரண்ட் அல்லது ஒரு ஏதோ ஒரு சம்மன் மாதிரி வருது. என்ன சொல்லி வருதுன்னா, அவருக்கு வந்து கோர்ட்டில் ஃபைன் கட்டணும்னு சொல்லி வருது. ஃபைன் கட்டி இவ்வளோ நான் இவ்வளோ அமௌண்ட்டு இவ்வளோ பணம் கட்டணுங்கிறது, அது பெரிய அமௌண்ட்டு கூட கிடையாது, ஒரு ஒரு 5000 ருபீஸ்க்குள்ள தான் இருக்கும். அது என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் ஏதோ ஒரு சோடா கம்பெனி வச்சு நடத்திருந்துருக்கிறார். சோடா கம்பெனி வச்சு நடத்தினதில் அவருக்கு டேக்ஸ் கொஞ்சம் பாக்கி வச்சுருந்துருக்கிறார். அந்த இதில் நிறைய பணம் பே டேக்ஸ் எல்லாம் பே பண்ணியிருக்கிறாரு. இப்போ அவருக்கு அந்த இதில் கடைசியில் நஷ்டமாகி போச்சு. நஷ்டமாகின நிலையில் அதே நேரத்தில் டேக்ஸ் பே பண்ண முடியாமல் அந்த கம்பெனிகளுக்கு முடித்தார். இப்போ அவர் எங்கேயோ கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அது அந்த 5000 கட்டுறதுக்கு அவரால் முடியல. இப்போ கோர்ட்டில் இருந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நீ 5000 கட்டு இல்லைன்னா பிடிச்சோன்னு உள்ளே அடைச்சிரும்னு சொல்லி அவங்களுக்கு சம்மன் வருது. இப்போ அவர் வந்து எனக்கு வேற ஒன்றும் கேட்கல, அதை வந்து ரத்து பண்ணுறதுக்கு கூட கேட்கல, எனக்கு கொஞ்சம் வாய்தா வாங்கி கொடுங்க, இப்போ எனக்கு உடனே கட்ட முடியாது, 5000 என்னால் பட்ட முடியாதுன்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவர் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கிறாரு, எவ்வளவோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கிறாரு. இப்போ அவர் வந்து அவரை காப்பாற்றிக்கிட முடியாது, அப்படி கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இது நீ டேக்ஸ் பே பண்ணுன்னு சொல்லி கவர்மெண்ட் பிடிச்சு நெருக்குது. இப்போ இது வந்து நியாயமாக தருதா? அது உண்மையிலே பார்த்தோன்னா அவர்கிட்டருந்து எவ்வளோ வந்திருக்கு. இப்போ நான் அவர்கிட்டருந்து வசூல் பண்ண கவர்மெண்ட்டு அவரை கொஞ்சம் காப்பாற்றணும்ல, அவர் குறைஞ்சபடினா இதை தள்ளுபடி கூட பண்ணிட்டு போகலாமே. ஆனால் அவன் எல்லாமே சட்டத்தில் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. கொற்றாரு சொன்னால் அவருக்கு பாவம் பரிதாபப்பட்டாலும் கூட அவர் ஃபைன் பண்ணாமல் அவரால் இருக்க முடியாது, பனிஷ்மெண்ட் பண்ணாமல் இருக்க முடியாது, வசூல் பண்ணி தான் அவர் தீரணும். நாங்கள் வேணால் வாய்தா வேணால் கேட்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் நம்ம சிஸ்டத்தில் சில பிரச்சனைகள் இந்த மாதிரி இதுகள்லாம். இப்போ இப்போ இந்த இதில் வந்து இப்போ அவரை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறது? உதாரணமாக இந்த மாதிரி பாதிக்கப்படுறாரு. இப்போ அவரை காப்பாற்றுறதுக்கு என்னங்கன்னா, அவருக்கு நிறைய சொத்து இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ அந்த இப்போ சொத்து சேர்க்கறதுக்கு காரணமே இல்லை தானே வருது. இப்போ உங்களை காப்பாற்றுறதுக்கு கவர்மெண்ட் முன் வந்துருங்கன்னா நாம ஏன் சொத்து சேர்க்கணும்? உங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் தான் உங்களை காப்பாற்றணும்னு சொல்லி எல்லா தரப்பும் உங்கள் கையில் நீங்கள் இருக்கும் பொழுது, அப்போ நீங்கள் எந்த ஒரு ஏன்னா நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகுன்னு சொல்ல முடியாது. நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களை நீங்கள் தான் காப்பாற்றணுங்கும்போது உங்களை காப்பாற்றுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, உங்களை பிடிச்சி உள்ளே அடைக்கிறதுக்கு தான் ரெடிவாக இருப்போம் நீ சொன்னான்னு. அப்போ நாம தான் நம்மளை காப்பாற்ற வேண்டியிருக்கு. அப்போ அதனால தான் அந்த சொத்து சேர்க்கக்கூடிய இதெல்லாம் வருது. அப்போ இது எல்லாமே என்னன்னு சொன்னீங்கன்னா, நிர்வாகத்தில் ஒரு சில அமைப்புகள் நல்லா இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒழுங்குபாடு இருக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து
கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு ஏதாவது ஒரு ஒரு நியாயமான கோரிக்கையை வந்து ஒரு மனுவா எழுதி நீங்க கவர்மெண்ட்ல கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? யாரும் எட்டி பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு மனு வந்துதா நீங்க ஒரு அனுப்புனீங்களோ நீ கேட்பாங்க கேட்டீங்கன்னா. ஆனா இப்ப நீங்க வந்து ஃபாரின் கவர்மெண்ட்ல நிறைய ஃபாரின் மினிஸ்டேட் எல்லாம் இருக்கு, நீங்க என்ன தபால் போட்டாலும் உங்களுக்கு பதில் வந்துடும். நீங்க வந்து உங்க பதில் இதை நாங்க கன்சல்ட் பண்றோம், உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் டீடைல்ஸ் வந்தா ஒரு ஒருத்தர் நம்பர் கொடுத்து அவருடைய பேரை கொடுத்து அவரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பதில் உங்களுக்கு வரும். இப்ப நம்ம நாட்டுல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லி சொன்னா நிர்வாகம் கொஞ்சம் தேவைப்படுது, அரசுடைய நிர்வாகம் இதுல தேவைப்படுது. இப்ப அரசுடைய நிர்வாகம் வந்து ஏனதானிட்டு இருக்கு, நாம வந்து நாமளும் ஏனதானிட்டு இருக்கோம், கவர்மெண்ட் ஏனதானிட்டு இருக்கு, அது ஏதோ ஒரு வகையில ஓடிட்டு இருக்கு. இப்ப எல்லாமே வந்து ஒரு ஆர்டருக்குள்ள உட்படுத்தணும், பொது சமுதாயம் போதும் கூட ஒரு ஆர்டருக்கு உட்படணும். அதனால அந்த ஆர்டருக்கு வர வேண்டியது அவசியம்தான், அதுக்காக வந்து தார்மாரா போறதும் சரியில்லை. இப்ப இது வந்து என்னச்சுன்னா நமக்கு வந்து சொத்து சேர்க்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். அப்போ அந்த அந்த கட்டாயம் தேவையில்லை. உதாரணமா இப்ப நீங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரெஸ் போடுறீங்க, ஒரே நேரத்தில் நீங்க எத்தனை ட்ரெஸ் போடுவீங்க? ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேல நீங்க போட்டீங்கனாலே ஒரு பெரிய சும தானே. இப்ப அதே மாதிரி நீங்க நிறைய சொத்து வச்சீங்கன்னா அது சும தானே, அது அது எதுக்கு போட்டு மெயின்டைன் பண்ணு? ஒரு கார் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு போதும், பத்து கார் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னா எதுக்கு? பத்து பங்களா உங்களுக்கு எதுக்கு? உங்களுக்கு தேவைக்கு அதிகமான சொத்து எதுக்கு? ஏன்னா நமக்கு வந்து இந்த சேமிப்பே வந்து எதுன்னு சொன்னா உங்களை காப்பாத்துறதுக்காக அந்த சேமிப்பே முதல்ல வருது. உங்களை காப்பாத்துறதுக்கு ஏதோ ஒரு வகையான நிர்வாக அமைப்பு இருந்ததுன்னு சொன்னா நீங்க வந்து நீங்க கீழே விழுந்தீங்கன்னா தூக்கி விடுறதுக்கு யாரோ இருந்தாங்கன்னா நீங்க வந்து ஃப்ரீயா போயிட்டு இருக்கலாம். நீங்க எதையும் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்க சேர்த்து வைக்க வேண்டிய கட்டாயம் வந்து நம்மளுடைய சமுதாயத்துல இருக்கிறதுனால அந்த சேமிப்புங்கிற ஒரு பழக்கம் டெவலப் ஆகுது. உண்மையிலே சேமிப்பு தான் பிரச்சனையே, சேமிப்பு நிச்சயமா பிரச்சனை கிரியேட் பண்ணதான் செய்யும். ஆனா சேமிப்புக்கு அவசியமே இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம உருவாக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா சேமிப்புக்கு அவசியமே இல்லையே. உங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னா நீங்க ஒரு லிமிட்டடா உழைச்சாலே போதும், தேவைக்கு அதிகமா உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையிலே எல்லாருமே வந்து எல்லாருமே அந்த தேவைக்கு எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணி பண்ணோம்னு சொன்னா ஒருத்தர் வந்து 12 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் உழைக்க வேண்டிய அவசியமே கூட, ஒரு லிமிட்டடா உழைச்சாலே போதும். அதனால அது ஏதோ ஒரு சில மாற்றங்கள், சமுதாய ரீதியா சில மாற்றங்கள் தேவைப்படும். அந்த மாற்றங்கள் பண்றதுக்கு நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி சில சில விழிப்புணர்வு சில சில அணுகுமுறைகளை கொஞ்சம் மாற்றி அமைச்சோம்னு சொன்னா இது வந்து சமுதாய மாற்றம், சமுதாய மாற்றத்துக்கு சில அணுகுமுறைகள் தேவைப்படும். அதனால இந்த ஜெனட்டிக் ஃபேக்டர் எல்லாம் போட்டு நம்ம இழுக்க வேண்டியதில்ல, அது எவ்வளோ இருந்துட்டு போட்டோம், ஜெனட்டிக் ஃபேக்டர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா இருந்தாலும் நம்முடைய நடைமுறையில நிர்வாக சிக்கல்கள் நிர்வாக அணுகுமுறை இதுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரி அமைஞ்சான்னு சொன்னா சில மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். ஏன்னா நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரோ இருக்காங்கன்னு சொன்னா நம்ம தேவையில்லாத ரிஸ்கெல்லாம் நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லல்ல. அதனால நம்ம வந்து நம்மள நாம தான் காப்பாத்திடணுங்கிறக்காக தான் நம்ம நிறைய சேர்த்து வச்சுக்கிறோம். சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சு போயிடும். அதனால அது வந்து ஒரு அது ஒரு சமுதாய ரீதியான பிரச்சனை. அது வந்து ஒரு சரியான விழிப்புணர்வு வந்து சரியான நிர்வாகம் அமைஞ்சதுன்னு சொன்னா எல்லாமே கொஞ்சம் எளிமையா போயிடும். குழந்தைகளை பொறுத்த அளவுல குழந்தைகளை வச்சு கொஞ்சம் கிளாஸ் எடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய அவங்களுடைய அவங்க என்ன இன்டராக்ட் பண்றாங்கிறத வச்சுதான் சிலதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். மற்றதுல உண்மையிலே குழந்தைகள் ஏற்கனவே நல்லா தான் அவங்க லிபரேஷன்லதான் இருக்கிறாங்க. அந்த குழந்தை ஸ்டேஜை கடந்ததுக்கு பிறகுதான் அவங்க வந்து அந்த குழந்தை தன்மையை இழக்கிறாங்க. நம்ம குழந்தை தன்மையோட இருக்கிற வரைக்கும் அவங்க ஓகே தான். அதனால அவங்க குழந்தைத்தன்மை பாதிக்கப்படாத அளவில் அவங்களுக்கு நம்ம கொடுத்தா போதும். ரெண்டாவது என்னன்னு சொல்லிச்சோம்னா அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து வேணும்னு சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு வந்து படிப்புன்னு சொன்னா படிப்புல இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏதோ ஒரு வகையில அதுக்கு முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா அந்த முக்கியத்துவத்தை தெரிஞ்சுட்டானாலே அவங்கள அறியாமலே அதில் ஆர்வம் வந்துடும். அப்ப ஆர்வம் வரலன்னு சொன்னா அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, வேற எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு இருக்கும். அந்த முக்கியத்துவத்தை நம்ம ஏற்படுத்தணும். அது நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து குழந்தைகளுக்கு எது அந்த படிப்பு வந்து முக்கியமானதுங்கிறத நம்ம சொல்லி தெரிஞ்சுட்டோம்னா ஏதோ ஒரு நம்ம கம்யூனிகேஷன் கொடுக்கணும். அதை படிப்பு தான் அவங்கள வந்து வழி நடத்த போகிற ஒன்றுங்கிறதுனால முக்கியமாக தெரிய வேண்ட ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சாதாரண விஷயத்து தெரியலை, நம்ம லைஃப் லாங்காக பயன்பட வேண்டிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்கிற மாதிரி ஒரு 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 பிரமாண்டமான விஷயம் அங்கே இருக்குங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லிட்டோம்னா அவங்க அதில் மாஸ்டர் ஆயிடுவாங்க. அப்போ அந்த ஆர்வம் போயிட்டு இருந்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். இப்போ வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து
உங்களுக்கு செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் வந்து செல்ஃபோனுக்கு ஓனர். அந்த செல்ஃபோனை பற்றி உங்களோட உங்கள் பிள்ளைக்கு நிறையா தெரியும், உங்களுக்கு தெரியாதெல்லாம் அந்த பிள்ளைக்கு தெரியும். காரணம் என்னென்னா அவங்களுக்கு அதில் இன்னும் அதில் ஒரு விளையாட்டாகவே கற்றுக்கிடுறாங்க, அதில் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடுறாங்க. நீங்கள் அந்த பிள்ளைகிட்ட கேட்டு நிறைய விஷயத்தை படிக்க வேண்டியிருக்கும், ஏன்னா அவங்களுக்கு அதில் நிறைய கிராஸ்பிங் கெப்பாசிட்டி நிறையா இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க விளையாட்டாகவே படித்து தெரிஞ்சுக்கிடுறாங்க. உண்மையிலே அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னு தெரிஞ்சோம்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க கற்றுக்கிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கற்றுக்கிடக்கூடிய கெப்பாசிட்டியும் நிறையா இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டா போதும், அந்த பாடம் திட்டங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டா போதும். அதனால் இது பேரண்ட்ஸுடைய ரோல் அது கொஞ்சம் இருக்குது, ஏன்னா அவங்க தானே கூட இருந்து அதை பார்க்குறனால அந்த பேரண்ட்ஸுடைய ரோல் இருக்குது. மற்றபடி அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, அவங்க எதில் ஸ்ட்ரக்கப்பாறாங்கிறது கொஞ்சம் குழந்தைகளோட இன்ட்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் அப்படி விட அந்த குழந்தைகளை வச்சு ஒரு ஒரு மீட்டிங் நடத்தணும். சரி, அது அவங்கள ஒரு ட்ரையல் அண்ட் எரராக பண்ணி பார்த்தோம். அது என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால் எந்த குழந்தைகளுமே கேள்வி கேட்கறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. அதனால அப்படியே அவங்க தானே கலந்தாங்க. கடைசியில் வந்து நாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடித்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கிறத எழுதி கொடுங்கன்னு சொல்லி இந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டோம். அப்போ அந்த பிள்ளைகள்லாம் கடைசியில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் இது பண்ண பிறகு அதில் நிறைய கேள்விகளை கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு இதுக்கு விலை தெரிலன்னு சொல்லி. அப்போ மொத்தம்தான் பிறகு நினைச்சேன், சரி இந்த பிள்ளைகளுக்கு முதல்ல எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம் பிள்ளையன்ட்டு தோணிச்சது. அப்புறம் அதுக்கு பிறகு இன்னொரு சான்ஸ் ஏற்படலை. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுருந்தோம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நம்ம இன்னொரு ஒரு கிளாஸ் ஒன்று எடுக்கலாம். எடுத்துனா அவங்களுடைய, ஏன்னா நம்ம அந்த குழந்தை பருவத்திலேருந்து கடந்து வந்திருக்கிறோம், பட் இருந்தாலுமே கூட அது ஏதோ அது என்னங்கிறது வந்து இப்போ அவங்கள நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுடைய பிரச்சனை என்ன அது நம்ம சொல்றது அவங்களுக்கு வேலை செய்யுதாங்கிறதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். அதனால் இப்போ ஓவராலாக நமக்கு சொல்ல முடியல. அதே மாதிரி இப்போ சில இதுகளில் வந்து இப்போ ஒரு எதையுமே அந்த அதுக்குமே அந்த அகம் புறான்னிட்டு பிரித்து சொன்னோம்னா கொஞ்சம் அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணமாக இங்கே ஒருத்தர் வந்து ஸ்வீடன்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். நான் திருவண்ணாமலையில் முகாம் பண்ணும்போது அங்கே ஒருத்தர் ஸ்வீடன்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அப்போ அவருடைய ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிச்சோம்னா, என்னுடைய குழந்தை வந்து அந்த அடுத்த குழந்தையோடு விளையாடும் போது அடுத்த பிள்ளைகளை அடித்து போட்டுருது, இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்க ரெகுலேட் பண்ணுறதுங்கிற மாதிரி அவர் கேட்டுருந்தார். அப்போ நாம் என்ன பண்ணிடுறோம்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ நம்ம குழந்தைய வந்து அடுத்த குழந்தைய அடித்தா நாம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம குழந்தைய பிடிச்சி சத்தம் போடுவோம், என்ன தவணை பண்ணுவோம், பனிஷ்மெண்ட் பண்ணுவோம், இப்படிலாம் சேர்ப்பான்னு சொல்லி. இப்போ இதில் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு இதில் வந்து என்னன்னு சொன்னால், இப்போ அவர்கிட்ட நம்ம பேசும் பொழுது இப்போ அந்த ஒரு குழந்தை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிச்சுன்னு தெரிச்சோம்னா, இப்போ அந்த ரெண்டு அம்சம் இருக்கு. ஒன்று வந்து சைக்கலாஜிக்கல் இருக்கு, ஃபிசிக்கல் இருக்கு. சைக்கலாஜிக்கலாக ஏதாவது ஒரு வகையில் என்னன்னு தெரிச்சோம்னா, இப்போ ஒருத்தர் குழந்தை இந்த குழந்தைகிட்டே நம்ம கேட்டோம்னு சொன்னால், ஏன் அந்த பையனை அடித்தா இன்னும் கேட்டோம்னு சொன்னால், அவன் என்னை திட்டுனா அதெல்லாம் அடிச்சிட்டேங்கிற மாதிரி தான் சொல்லுவான். அப்போ நம்ம வந்து இப்போ இதில் வந்து இப்போ இதில் ரெண்டு அம்சம் என்னன்னு சொன்னால், ஒருத்தர் நம்ம திட்டும் பொழுது நமக்கு கோபம் வர்றது இயற்கை. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஓகே தான், ஒருத்தர் வந்து திட்டுறாரு நமக்கு கோபம் வந்துடுது, ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே. செகண்ட் பார்ட் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், பதிலுக்கு அடிச்சிடறோம். இது இது செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்டு கோபம் வருது, செகண்ட் பார்ட் வந்து நம்ம அடிச்சிடறோம். இப்போ இதில் வந்து ரெண்டு பார்ட்டில் வந்து சைக்கலாஜிக்கல் பார்ட்டுக்கு நம்ம ஓகே கொடுத்தாகணும், ஏன்னா அது நம்மளை மீறி வருது. செகண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் நம்மளை மீறி வருது. அதே மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தை எப்படி ஒருத்தர் மேலே கோபப்பட்டு அடிச்சிட்டான்னு இருக்கேன்னா, அந்த கோபம் வர்றது ஃபர்ஸ்ட் பார்ட். அதை நீங்கள் க்வெஸ்சன் பண்ணாதுங்க. உங்கள் நிலையில் நான் இருந்தாலும் எனக்கு இதே மாதிரி கோபம் வரத்தான் செய்யும், அதனால் அதில் தப்பு கிடையாது. இந்த செகண்ட் பார்ட்டுங்கிறது வந்து நாம் அடிச்சிடறோம், அடிச்சிடறது செகண்ட் பார்ட். ஃபிசிக்கலாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறோம். இந்த ஃபிசிக்கல் எக்ஸ்ப்ரெஷனை மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் நாகரிகமாக நடந்துடலாம், இதுக்கு பதிலாக வேறு எதாவது வழியில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே, செகண்ட் பார்ட்டை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிடலாங்கிற மாதிரி வந்துன்னு சொன்னால், அந்த செகண்ட் பார்ட்டை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். அப்படி அந்த மாதிரி இப்போ அந்த ஃபிசிக்கல் பார்ட்டு சைக்கலாஜிக்கல் பார்ட்டுன்னு சொல்லி நம்ம பிரித்து நம்ம டீல் பண்ணும்பொழுது அந்த மாதிரி அணுகுமுறையை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்புறம் அவர் என்ன அப்புறம் அவரை நான் சந்திக்கல. இப்போ இந்த மாதிரி சிலவங்க யாராவது கேட்டு ஏதாவது பண்ண, அதே மாதிரி மலேசியாவிலே சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், அவர் ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொன்னார், அதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அவர் என்ன பேசணுங்கிறது மறந்து போச்சு. ஆனால் அது வந்து அதை வந்து வேற யாரோ ஒருத்தர் அதே சிமிலர் ப்ராப்ளம் சொல்லும் பொழுது அவருக்கு அதை அனுப்பினேன், ரெக்கார்ட் பண்ணாதேன். அவர் எனக்கு இது நல்லா பிரயோஜனமாக இருந்ததுன்னு சொன்னார். அது என்ன
என்ன நடந்ததுங்கிறது எங்களுக்கு நினைவு இல்லை. எப்பவுமே வந்து கணவன் மனைவி கடையில் வந்து கணவன் மனைவிட்ட கோவப்படுறதோ மனைவி கணவன்கிட்ட கோவப்படுறதோங்கிறது ஒரு உரிமையில கோவப்படுறோம். இப்போ அது நேரத்தில் பக்கத்துக்கிட்டுக்காரன்ட்ட நம்ம கோவப்பட மாட்டோம், அவங்கள்ட்ட நம்ம வந்து சரி ஏதோ ஒன்று பண்ணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். ஸோ அந்த கோபத்தை நம்ம காட்டுறது எக்ஸ்பிரஷனுங்கிறது வராது. ஆனால் ஒரே வீட்டுக்குள்ளாங்கும் போது ஒரு உரிமையில நாம கோவப்பட்டுறோம். அது என்னன்னு சொல்லிச்சோம்னா அந்த உரிமையில நம்ம எக்ஸ்பிரஷனே கொடுத்துட்றோம். கோபப்படுறது நேச்சுரல், நம்மளை மீறி வருது. ஆனால் அது எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னே கூட கொஞ்சம் ஃப்ரீயாக எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறோம். அது வந்து அது அந்த எந்த நேரத்துக்கு கோபம் அதே மாதிரி போயிடுது. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஷனுமே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் அதை நம்ம மறந்துட்டோம்னா ஓகே, அது நம்ம மனசில் பண்ணி அதை ஹேங் ஓவராக இல்லாமல் இருந்துட்டோம்னாலே ஓகே. அது ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு 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 உரிமையில் நம்ம கோவப்பட்டுறோம், அவ்வளோதான். அடுத்த நிமிஷத்தில் அதை மறந்து சைதமாயிட்டோம்னா அது ஒரு மேட்டர் இல்லை. மற்றபடி ரெண்டு பேருமே இந்த சைக்கலாஜிக்கலாக நம்ம ஃப்ரீயாக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதுவுமே ஹெல்ப் பண்ணும். அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும். சரி, அப்படி இருந்தாலுமே அண்டர்ஸ்டாண்டிங்லேயே உள்ளவங்களுமே கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சூழ்நிலையில் நம்மளை அறியாமலே கோபம் வரும், வந்துங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து இந்த உரிமையில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், தொண்டர்கள் தப்பு கிடையாது. அடுத்த நிமிஷமே அதுலேருந்து விடுபட்டுறோம். அவ்வளோதான், அந்த மாதிரி இருந்தாலே போதும். கோபப்படாமல் இருக்கணுங்கெல்லாம் அங்கே ஒன்றும் அப்படியெல்லாம் ஒரு இதெல்லாம் பண்ணணும், நீ கட்டுப்பாடெல்லாம் பண்ணணும் எல்லாம் அவசியம் இல்லை. ஃப்ரீயாக நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், பண்ணிவிட்டு அதுலேருந்து விடுபட்டுத்தாச்சு. இல்லை, இப்போ நாளைக்கு அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் புறத்தில் வந்து ஆசை இருந்தால் தான் செயல்படவே முடியும், ஆசை இல்லைன்னா எந்த செயலுமே கிடையாது. அதனால் நீங்கள் புறத்துக்கு ஒரு ரூல், அகத்துக்கு ஒரு ரூல்ங்கிற மாதிரி தான் இருக்குது. அகத்தை புறத்தில் தான் நீங்கள் ஆசைங்கிறது தேவையில்லை. அகத்தை புறத்தில் தான் நீங்கள் வந்து அமைதியாகவே இருக்கணும், மகிழ்ச்சியாகவே இருக்கணும்னு நினைக்கிறது, அதுவும் ஆசை அதோட அட்டாச் பண்ணாமல் தான் அங்கே பிரச்சனை. அங்கே வந்து உங்களுக்கு எதையுமே செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்டே கிடையாது. எதையாவது சில ஆசைனாலே எதையோ செலக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஆனால் புறத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அங்கே வந்து எல்லாமே தேவை தான், ஆசை தேவை தான், பற்று தேவை, பந்தபாசம் தேவை. நீங்கள் நாம் வந்து ஆன்மீகம்ங்கிற ஒரு போர்வையே கிடையாது. புறத்தை புறத்தில் வெறும் லௌகீகம்தான், உலகியல் தான். உலகியலில் நம்ம எப்படி வாழணும்னு சொன்னால் அங்கே தர்ம நியாயங்கள் மட்டும்தான் முக்கியமுடைய. நீங்கள் தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு நீங்கள் ஆசையை வச்சுக்கிடலாம், நீங்கள் சொத்து சேர்த்துக்கிடலாம், ஒரு நல்ல அதிகாரத்தோட அதிகாரியாக இருக்கலாம், நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் வாழ்ந்துக்கிடலாம். அது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கணும். அவ்வளோதான், அது அங்கீகரிக்கப்பட்டதுங்க கூட என்னன்னா நம்ம நாகரிகத்துக்கு தகுந்த வாழ்க்கை. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக வந்து எல்லாத்தையுமே நம்ம சர்டிஃபிகேட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நாகரிகம் என்னங்கிறத நமக்கு தெரியும். நம்ம நாகரிகத்துக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ வாழ்க்கையை அமைச்சிட்டாலே போதும், ஒரு தர்ம நியாயத்துப்படி நம்ம வாழ்ந்துட்டாலே போதும். அதுக்கு வச்சுட்டு நீங்கள் ஆசைப்பட்டுக்கிடலாம், நீங்கள் பந்தபாசத்தோடு கூட இருந்துக்கிடலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம். அகத்துக்குள்ளதான் வந்து உங்களை வந்து இப்படி பிடிக்கணும் அப்படி பிடிக்கணுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலில் பார்ப்போம். அகம்புறம்ங்கிறதுலாம் நல்லா மனம் ஜீவனா மனம்ங்கிறது ஜீவன்கிறது எல்லாத்துக்கும் ஆதாரமான ஒரு சக்தி நமக்குள்ள இருந்து செயல்படுறது. ஜீவன் இல்லாமல் மனசு கூட செயல்படாது. அதனால அந்த மனசு தான் நமக்கு இந்த செயல்படுற அம்சம் எல்லாமே மனசு தான். அந்த மனசுக்கு வந்து இது ஒரு ஆதார சக்தியாக வந்து செயல்படுது. இப்போ நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டினால நிறைய மிஷினரிஸ் எல்லாம் ஓடுது. அப்படி ஒரு மிஷினரிஸ் மாதிரி நம்முடைய மனம்ங்கிறது, அந்த மிஷினரியை இயக்கக்கூடிய மின்சாரம் வந்து ஜீவன் நம்ம சொல்லலாம்.
இப்போ வந்து இப்போ லேடிஸத்துக்கு நீங்க கேட்க கூடாது, லேடிஸ் தான் கேட்கணும். எதுனாலுமே எதையுமே வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஒன்று, பிசிக்கல் ஆஸ்பெக்ட் ரெண்டு இருக்கு. மனோ ரீதியான அம்சம், செயல் ரீதியான அம்சம்ங்கிற மாதிரி இருக்குது. மனோ ரீதியான அம்சத்தை வந்து நம்ம புறக்கணிக்க தெரிஞ்சுட்டோம்னாலே செயல் ரீதியான அம்சம் வந்து இன்னும் கொஞ்சம் எளிமையாயிரும். அது எப்படி செயல்படணுங்கிறது கொஞ்சம் எளிமையாயிரும். மனசை புறக்கணிக்கிறதுக்கு கொஞ்சம் கற்றுக்கிடணும். மனசில் எத்தனை விதமான நல்ல உணர்ச்சி வரலாம், மோசமான உணர்ச்சி வரலாம், அதை நம்ம புறக்கணிக்கிறது கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் செயலில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக. அந்த மாதிரி நம்ம ஒரு பகுதியை சுதந்திரமாக விடணும், ஒரு பகுதியை நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலபுளாக ஒரு ஒழுங்குபடுத்தி நம்ம வச்சுக்கலாம், செயலை கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கலாம். மனசை புறக்கணிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டா போகும். ஆமாம், இது வந்து அதான் நம்முடைய இயற்கையான நிலையே அதுதான். நம்ம அதை தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே போதும், இது வந்து நம்ம அடையிற நிலையே இல்லை. உங்களுடைய இதை நீங்கள் புறக்கணிக்காமல் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து அடையிற நிலையே இல்லை. நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், எது உயர்ந்த நிலையோ அந்த உயர்ந்த நிலையை வந்து வீட்டுக்குள்ளே வரவிடாதுட்டு வெளியே தள்ளி கதவு பூட்டிகிட்டே இருக்கிறோம். நீங்கள் ஒன்றுமே பண்ணணும், நீங்கள் கதவை திறந்து வச்சுட்டு கதவு போட்டுற விலையை விட்டுட்டாலே போதும், அதுதான் உள்ளே வந்துட்டு இருக்கோம். அது அதனால் ஏமா சராசரி மனிதருக்குமே அதான் கதை, அது எல்லாருக்குமே அதான் கதை. அவங்களுக்கு வந்து அது தெரியாமல் என்ன தோணும், அதுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க, தனக்கு எதிராகவே போராடிட்டு இருக்காங்க. பண்ணலாம், பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இல்லை என்ன என்ன வேணாலும் பண்ணலாம். இல்லை அவருடைய தொழில் அதை அவர் எடுத்துட்டாருங்கன்னா அந்த தொழிலில் அவர் ஈடுபட தான் செய்ய முடியும். என்ன வேணாலும் பண்ணலாம், பண்ணுறோம். இல்லை அவர் இப்போ நம்ம வந்து ஒரு ஒருத்தன் வந்து ஒரு இந்த ஹேங் பண்ணுற சில ப்ரொஃபஷன்லாம் சிலவங்களாம் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு தொழிலே வந்து தூக்கில் போடுறதும் தொழில். அவர் ஞானி ஆகிட்டா அவர் தூக்கில் போட்டுட்டு தானே இருப்பார். அவ்வளோதான். இல்லை வேண்டியது சரி, அதாவது நீங்க தொழிலை செலக்ட் பண்ணும் பொழுது நீங்க நல்ல தொழிலா செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது அது உங்களுக்கு அந்த தொழிலே நல்ல தொழிலா இருந்ததுன்னு சொன்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க செலக்ட் பண்ணிக்கிறதான தொழில் வந்து உங்க சாய்ஸ் தானே, அதனால நீங்களும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஞானத்துக்கு அதுக்கு ஞாபகம், இது நம்மளுடைய லைஃபே தான். நீங்க எங்க இருந்தாலும் எந்த தொழில் பண்ணாலும் நீங்க நீங்களா தானே இருக்க போறீங்க. நீங்களா இருக்கிறது எப்படிங்கிறது தான். ஆமா, அவசியம் இல்லை. அது பண்ணாது, பண்ணாது. அதர்மம்னு சொல்லிச்சோம்னா உங்களுக்கு எப்படினாலுமே அது வந்து அதர்மமா பண்றதுங்கும் போதே நீங்க வந்து என்ன முடிவு நீங்க தர்மம்னு நினைச்சு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. அதர்மமாங்கும் பொழுது அங்கே ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் வரத்தனை செய்யும்.
அதர்மமா ஒருத்தர் வந்து அடுத்தவங்களுடைய பணத்தை நீங்க பிடுங்குறீங்கன்னு சொன்னா அது பிசிக்கலாவே ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துடும்ல, அதை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைல்ல. இப்ப இது வந்து நம்ம ஞானத்துக்கும் இதையுமே சம்மந்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சர்தாஸ்திரி வாழ்க்கையிலேயே நம்ம என்னது பண்ணலாம் என்னது பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இது வச்சிருக்கிறோம். இது நாமளே வச்சிருக்கிறோம்ல, நாம வச்சுட்டு இருக்கிற ஒரு முறையே நாமளே மதிச்சு நடந்துட்டா போதும். தெரியாது சில நேரங்களில் இப்ப நீங்க வந்து சொல்லப்போனா அது வந்து ஏதோ ஒரு இதுல ஒரு டெரரிசத்துல மாட்டிக்கிட்டீங்க, ஏதோ ஒண்ணு பண்ணும் பொழுது உங்களுடைய சுதந்திரத்துக்கு மீறி நீங்க செயல்பட வேண்டியது வந்துருது இல்லையா. இப்ப கத்தி காட்டி மிரட்டி ஒருத்தர் வந்து இதே பணத்தை கேட்கறாங்க இல்ல இதே பொருளை கேட்கறாங்கன்னு சொன்னா இது நீங்க ஆனஸ்டா கொடுக்கல, உங்களுக்கு வேற வழி இல்லாம நீங்க மிரட்டினால கொடுக்குறீங்க. அப்போ அந்த மாதிரி இதுங்கிறதுல எல்லாம் வந்து நீங்க லிபரேஷன்ல இருந்துட்டே அது பண்ணலாம். அதுல நம்ம பிடிவாதமா இருந்தா நான் வந்து எல்லாம் பண்ண மாட்டேன்னுட்டு எல்லாம் சொல்லி ஆபத்தை வரலைக்கு வாங்கினீங்கலாம் அவசியம் இல்லை. நீங்க ஆபத்துல இருந்து விடுபடுறதுக்கு ரைட்டு சரிதான்ட்டு போயிட்டு இருக்கலாம். அவ்வளவுதான், கூட்டுக்கு போறது கிடையாது. ஆமா, ஏன்னா இப்ப அகத்தை பொறுத்தல என்னன்னா அங்க எந்த நிலையுமே பெர்மனன்ட் கிடையாது, எல்லாமே ஒரு ரியாக்ஷன் தான். இப்ப நீங்க கண்ணாடி முன்னால நின்னீங்கன்னு சொன்னா உங்க இமேஜ் வந்து கண்ணாடியில தெரியும். அப்ப அந்த கண்ணாடியில தெரியக்கூடிய இமேஜ்ல வந்து ஒரு பெர்மனண்டான இமேஜ் இம்பெர்மனண்டான இமேஜ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே இம்பெர்மனன்ட் தான். வரும் போகும் யார் யாரெல்லாம் முன்னால இருக்கிறாங்களோ அவங்களுடைய இமேஜ் அது காட்டிகிட்டே இருக்கும். அதே மாதிரி இதே மாதிரிதான் நம்மளுடைய அகங்கிறதே வந்து ஒரு டெம்பரரி ரெஸ்பான்ஸ் தான், இங்க பெர்மனண்டாங்க ஒண்ணுமே கிடையாது. கண்ணாடியில தெரியக்கூடிய இமேஜ் மாதிரி ஒவ்வொரு நேரத்திலும் ஏதாவது ஒரு இமேஜ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப ஒருத்தரை பார்த்து உங்களுக்கு ஒரு பார்த்தா ஒருத்தருக்கு மகிழ்ச்சி ஏற்படுது, இன்னொரு பார்த்தா வருத்தம் ஏற்படுது. இப்ப வருத்தத்தினால அந்த சூழ்நிலை ஏற்படுதா, சூழ்நிலையினால வருத்தம் ஏற்படுதா, சூழ்நிலையிலான வருத்தம் ஏற்படுது. அப்ப ரெஸ்பான்ஸ் வந்து சூழ்நிலையில இருந்தான ரெஸ்பான்ஸ் ஏற்படுது. அப்போ அந்த ரெஸ்பான்ஸ்ங்கிறது ஒரு ரியாக்ஷன் மாதிரி உள்ள வர்றது தானே, அந்த ரியாக்ஷன் தானே, இது எல்லாமே மனதில் ஏற்படுத்தலாம் ரியாக்ஷன் தானே, இங்க ஆக்ஷன் கிட்டே ஒண்ணுமே கிடையாது. ஆமா, இல்ல அது வந்து நீங்களா ஒண்ணும் இது பண்ணலாம். அந்த நேரத்துல நீங்க ஒரு முடிவுக்கு வரீங்க இப்படிதானு சொல்லி, அதுக்கு முன்னால வேற மாதிரி முடிவு எடுக்கலாம், ஒரு சூழ்நிலையில நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம். எப்படினாலுமே நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி நீங்க சூழ்நிலையை செயல்படுறீங்க. ஆனா செயல்படும் பொழுது என்னன்னா ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்துட்டே இருக்கு, நீங்க ஒவ்வொரு தடவை செயல்படும் பொழுதும் ஒரு ரியாக்ஷன் வந்துட்டே இருக்கு. நீங்களா செயல்படுறது வேற, உங்களை அறியாம ரியாக்ஷன் பண்ற ரியாக்ஷனா வர்றது வேற. உங்களை அறியாம ரியாக்ஷன் பண்றதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. இப்ப அந்த உங்களை அறியாம வரக்கூடிய ரியாக்ஷன் வந்து நீங்க விட்டுருங்க, அவ்வளவுதான். சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு நீங்க அதை திங்க் பண்றீங்க, என்ன பண்றீங்க, அதை பண்ணி நீங்க இது பண்ணலாம். அதுக்கு உங்களுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். பட் அதுல வந்து என்னன்னு சொன்னா அந்த நோக்கம் வந்து உங்களுடைய ரியாக்ஷன் எல்லாம் சீரமைக்கணுங்கிற நோக்கம் இல்லை, சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுதான் நோக்கம். சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு நீங்க ஒரு ஏதோ ஒரு கைட்லைன் வச்சிருக்கலாம், ஒரு நாம்ஸ் வச்சிருக்கலாம். அந்த நாம்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு திட்டம் போட்டு செயல்பட்டு அதை இது பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய கடமை, அது வந்து ஒரு புறச்செயலோட சம்பந்தப்பட்ட கடமை. நீங்க அந்த திட்டம் போடுறதே வந்து உங்களுடைய ரியாக்ஷனை நிர்வாகம் பண்ணணும், எனக்கு எப்பவுமே மகிழ்ச்சி தான் வரணும், வருத்தமே வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படி திட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்க கண்ட்ரோலுக்குள்ள அடங்காது. ஆமா, அவங்க உங்களுக்கு வரக்கூடியதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்து உங்களை அறியாம ஏற்படுறதுக்கெல்லாம் ரியாக்ஷன் தான். அவங்க சூழ்நிலையினால வந்து ஒரு ரியாக்ஷன் ஏற்பட்டுட்டே இருக்கும், அது மூமெண்ட் பை மூமெண்ட் ரியாக்ஷன் ஏற்பட்டுட்டே தான் இருக்கும். அந்த ரியாக்ஷனை பத்தி நம்ம மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
அதான் அது வந்து ஒரு டெம்பரரியா வந்துட்டு போறது தான். அதனால எனக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்பட்டுருக்குது, வருத்தம் ஏற்பட்டுருக்குது, டென்ஷன் ஏற்பட்டுருக்குன்னு எல்லாம் நீ ஒரு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு நேரத்தில் ஒருத்தரை பார்த்து ஒரு அன்பு ஏற்படுதுன்னு சொன்னா அன்பு அருமையா இருக்கு, இந்த அன்பை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன்னா முடியாது. அது அவர் ஒருத்தரை பார்த்தோம்னா அவரு நமக்கு அன்பு ஏற்படுற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா அன்பு ஏற்படும், அது ஒரு ரியாக்ஷன் தான். ஒருத்தர் வந்து நமக்கு விருப்பமானதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அவர் மேல அன்பு ஏற்படும். அவர் நமக்கு வேண்டாதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா எப்படி அன்பு ஏற்படும்? அப்போ வந்து வெறுப்பு தான் ஏற்படும். அப்போ எப்போ நம்ம வந்து அன்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம், வெறுப்பெல்லாம் வராதுபடி பார்த்துக்கிட்டேன் எல்லாம் பார்க்க முடியாது. அது நம்மள அறியாம வருது, அது பாட்டுக்கு போயிடும். ஆமா, வெளி செயல்கள் வந்து அது நம்ம ஏதோ ஒரு வகையில, அப்ப நம்ம வந்து அந்த இடத்துல எப்படி செயல்படணுங்கிறதுல ஒரு இது இருக்குல்ல. நீங்க வந்து கோபத்துல ஒருத்தர் கொலை பண்ணிடலாம்னுட்டு பண்ண முடியாது. அப்போ நம்ம கோபமே வந்தாலும் எப்படி செயல்படுறதுன்ட்டு ஒரு முறை இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் நம்ம எப்படி செயல்படணுங்கிற ஒரு நிலையில செயலை நாம வந்து சிந்திச்சு முடிவெடுக்கணும். சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் நம்மகிட்ட இருக்கு, அப்போ நம்ம சிந்திச்சு முடிவெடுக்கணும். ஆமாம், அது போதும் அப்படி இருக்காது. நம்ம வந்து நிதானத்துக்கு செயல்படுறதுக்கு நமக்கு ஸ்கோப் இருக்குது. உதாரணமாக இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க மேலே நீங்கள் கோபப்படுற மாதிரி மற்றவங்க மேலே கோபப்பட மாட்டீங்க பார்த்தீங்களா? ஆனால் கோபம் உங்களை ஏற்படும். எக்ஸ்பிரஸ் பண்ணும்பொழுது வீட்டில் உள்ளவங்ககிட்ட ஃப்ரீயாக கோபப்பட்டுருவீங்க. அதே சூழ்நிலையில் அதே சந்தர்ப்பத்தை தப்ப இன்னொருத்தர் பண்ணான்னு சொன்னால் அந்த கோபம் அப்படி நீங்கள் காட்ட மாட்டீங்க. கோபம் வரும், ஆனால் எக்ஸ்பிரஷன் கொடுக்க மாட்டீங்க. அதே மாதிரி என்னன்னு சொல்லிச்சோன்னா எமோஷன் வரும், எமோஷனை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுல ஒரு நிதானம் வந்துடும். அதனால அந்த நிதானத்தை பயன்படுத்தி நம்ம செயலை நம்ம ஒழுங்குபடுத்திக்கலாம். எந்த ஒரு குழு சரியான சொல்லியிருக்கோம்.
ஏழு மணி காலையில் ஏழு மணி நாளைக்கு சட்டத்துக்குள்ள போக போறோம், சட்டத்துக்கு விசாரணமா வருவோம்.